श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिककटाक्षविवृद्धबोधविद्वज्जनेद्य वरदार्य कृपैकपात्रम् वत्सान्ववाय मनवद्य गुणैरुपेतम् भक्त्या भजामि परवादिभयङ्करार्यम् श्रीमत्त्रयी मुकुटदेशिकपादपद्मभृङ्गायमानवरदार्यदैकपात्रम् तत्सूक्तिदेशविभवात्तसमस्ततत्त्वम् भक्त्या भजामि परवादिभयङ्करार्यम् जीवनम् जगताम् जीयात् किमप्यपहत स्पृहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः சத்ததி ரத்ன மாளிகா ஸ்தோத்திரத்துல அதன் பெயர் கேத்த மாதிரி ரத்னங்களான விஷயங்கள் எல்லாம் சேர்த்து அழகா கொடுத்துருக்க. அதுல சுவாமி தேசிகனுடைய சீசுக்தி வைபவங்களை இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அவதார வைபவம் முதலானதெல்லாம் அப்படியே அழகா வரிசையா அழகா பார்த்துட்டே வந்தோம். அவருடைய பிருத திவ்ய நாமங்களுடைய வைபவம், அவருடைய சீசுக்திகள் பொதுவாக நல்ல ஞானத்தை கொடுக்கும், நல்ல பக்தியை கொடுக்கும், நல்ல உணர்வை கொடுக்கும், நல்ல அனுபவத்தை கொடுக்கும், கடைசியில மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கு மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. இதுல கர்ம விசிகிச்சா, விருத்த விசிகிச்சா, தர்ம விசிகிச்சா, சந்தேகத்தை போக்கடிக்கும் அடியவங்களுக்கெல்லாம் அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா எப்ப எந்த சந்தேகம் வந்தாலும் தேசியின் ஸ்ரீசுக்தியில கட்டாயமாக அதுக்கு வந்து ஒரு நிவாரணம் இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடிதான் எடுக்க வேண்டியதா இருக்கு, ஆனாலுமே இருக்கு அது. அப்போ சாரமான விஷயங்கள், லகுவான விஷயங்கள், லலிதமான விஷயங்கள், இது எல்லாமே தேசிய சீசுக்தியில இருக்கு அப்படின்னு ஒண்ணு சாதிச்சிருக்க. ஏன்னா ரொம்ப சின்னதாகவும் பண்றேன், ரொம்ப சாரமா சொல்லணும் கேட்டா இப்ப தத்துவத்தை எடுத்துட்டோம்னா தத்துவ நவநீதம், தத்துவ பதவி இந்த மாதிரி கிரந்தங்கள் எல்லாம் சாதிச்சிருக்க. யாருக்கு எது சௌகரியமோ அதை எடுத்துக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னா லலிதமா இருக்கக்கூடிய கிரந்தங்கள் அதெல்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் பார்த்தோம் சம்ஸ்கிருதத்துல அந்த மாதிரி திராவிடத்துல பண்ணியிருக்காருன்னு. இப்ப இனிமே பார்க்க போற விஷயம் ஒவ்வொரு சீசுக்தியாக எடுத்துன்னு இவர் அனுபவிக்கிறார். இப்போ சில சுக்திகள் மாத்திரம் அதை பார்க்கலாம். கவிவாதி கரிசிம்ஹ கிருதிரத்ன திலகம் யதிராஜவரசத்தி திரிமாமனுதினம் பிரவதந்தி பரவாதி திமிரௌகமிஹிராஹ த இமேஹி யதிராஜ கருணைக விஷயாஹ. இதற்கு முன்னாடி யதீய கிருதிசுக்ஷணம் பரிசிதிஹி அப்படின்னு அவருடைய கிருதியில கொஞ்சம் பரிச்சயம் இருந்தா கூட ரொம்ப ரொம்ப வருஷ காலம் கஷ்டப்பட்டு சாதிக்க வேண்டிய விஷயத்தை கொஞ்சம் இந்த கிருதியை பரிச்சயம் பண்ணாலே நம்ம பெற்றுவிட முடியும்னு ஒரு விஷயத்தை சாதிச்சார். இப்போ ஒவ்வொரு கிரந்தமாக இந்த சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி ரசிச்ச சில கிரந்தங்கள், இது மொத்த கிரந்தங்களும் சொல்றதா இருந்தா அது அதுதான் தேசிய சாஸ்திரம் அதுல இருக்க, அதுல எல்லா கிரந்தங்களையும் சாதிச்சிருக்க. இப்போ அவ்வளவு சுருக்கமா சொல்றபடினால ஒவ்வொரு கிரந்தமா சொல்றார். இவருக்கு ரொம்ப ரொம்ப திருவுள்ள முகந்த கிரந்தம் அப்படின்னு முதல்ல இந்த ஸ்லோகத்துல யதிராஜ வர சத்ததிம் இமாம் அனுதினம் அப்படின்னு யதிராஜ சப்ததியை சாதிக்கிறார். யதிராஜ சப்ததியை பத்தி விழிவனம் ஸ்ரீ நாராயணசாஸ்வாமி சுவாமி எழுந்துள்ள இருந்தார். ஸ்ரீமதி ஜெய்சங்கருடைய தமையனார், அவர் தேசிய ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் நிறைய தமிழ்ல அழகா சாதிச்சிருக்கார். யதிராஜ சப்ததியை பத்தி அழகா ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார். சொற்சுவையும் பொருட்சுவையும் போட்டி போடும் இடம் அப்படின்னு போட்டிருக்க. அத ஏன்னா சொல்றதுக்கும் நல்லா இருக்கும், அதுக்கு ஒரு அர்த்தமும் ரொம்ப நல்லா இருக்கும். இது ரெண்டுக்கும் போட்டி போட்டு இது ரெண்டுல எது நல்லா இருக்கு அப்படின்னு பட்டி பண்ற நடத்தலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட அதே மாதிரி சொல்றதுக்கும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரிதான் இவர் இங்க ஸ்லோகம் பண்ணிருக்கார். கவிவாதி கரிசிம்ஹ கிருதிரத்ன திலகம் யதிராஜ வரசத்த திமிமாம நுதினம் அப்படின்னு ஒரு தனி விருத்தத்துல வந்திருக்கு. இப்போ அதாவது சுவாமி தேசிகன் அவருடைய கிருதி கவிவாதி கிருதி கரிசிம்ம கவிவாதிகள் இவர்களை எல்லாம் யானையா வச்சார்னா தேசியின் சிம்மமா இருக்க, அதாவது வாதிகள்லாம் யானையா வச்சார்னா
தேசிகன் சிம்மமாக அவளை ஜெயிக்கிறார். கவிகள்லாம் யார மாதிரி இருந்தானா, தேசிகன் சிம்மமா இருக்கார். இப்போ கவிதார்க்கிக சிம்மங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு இல்லையோ, கவிதார்க்கிகர்களே சிரேஷ்டர் அப்படின்னு ஒரு அர்த்தம், சிம்மன்னா அவளை ஜெயிக்கிறவர். கவிதார்க்கிக கலபௌரஜ கபலீகிருத்தி சிம்மம்னு இதுலே தான் வருது. யானையை கபலீகாரம் பண்ற சிம்மம் மாதிரி அவளை எல்லாம் மொத்தம் விழுங்கக்கூடிய அளவு சாதுரியம் உள்ளவர்னு அர்த்தம். அப்போ கவிவாதி கரி, கவிவாதிகள் இவெல்லாம் யானையா வச்சான்னா சுவாமி தேசியன் சிம்மமா இருக்கார், அவளை அடக்கக்கூடியவரா இருக்கார், அவளுடைய கர்வத்தை அடக்கக்கூடியவரா இருக்கார். அவருடைய கிருத்திகி அப்படின்னா அவர் அருளி செய்தது அந்த கிருதி ரத்னங்கள் ஒன்று ஒன்றும் அதுல திலகம், அதுல ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கக்கூடியது. சுவாமி தேசிகன் அருளி செய்த கிரந்தங்கள்ல திலக்கமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டோம்னா இவர் சாதிக்கிறார் எத்திராஜ சப்ததி. இது இவர் எந்த அடிப்படையில் சாதிக்கிறார் அப்படின்னா அந்த எத்திராஜ சப்ததி செய்து பார்த்தா தெரியும் அழகா. முதல்ல சுவாமி பாஷ்யகாரரை சாதிக்கும் போதே முதல்ல எல்லா ஆச்சாரியர் பாஷ்யகாரருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆச்சாரியருடைய வைபவம் எல்லாத்தையும் சொல்லி ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் பெருமாள் வரைக்கும் எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் சீபாஷ்யகாரர் எப்படி வந்து சர்வ சிரேஷ்டராக இருக்கார், முக்கியமாக அவருடைய கிருதிகள்னாலே நமக்கு வரக்கூடிய லாபம் என்ன, இது எல்லாத்தையுமே சொல்றார். எல்லாத்துக்கு மேலே முக்கியமாக சீபாஷ்யகாருடைய கருணை இருக்கும் இல்லையோ அதை பத்தி சொல்றார். ஏன்னா ராமானுஜ தயா பாத்திரம் தானே, ராமானுஜ தயை பத்தி சொல்லணும். அப்போ கருணா பிரவாகம், அது கங்கா பிரவாகம் மாதிரி இமயமலையிலேருந்து கங்கா பிரவாகம் கீழே வரா மாதிரியாக நமக்கு வந்திருக்குன்னு அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார். அப்ப எத்திராஜ வர சத்ததி இமாம் அனுதினம், எத்திராஜருடைய அந்த சிரேஷ்டமான சத்ததி நித்தியம் யார் படிக்கிறாளோ, பிரவதந்தி யார் படிக்கிறாளோ அவ பரவாதி திமிரௌகமிகிராக, அவ பிரதிவாதிகளை எல்லாம் ஜெயிச்சுடுவார்கள். பரமதத்துவவாதிகள் எல்லாம் அவர்கள்லாம் ஒரு இருட்டு போல வந்து நம்ம மதத்தை மூட பார்த்தான்னா இப்ப இவர்கள்லாம் சூரியன் போல ஆயிடுவா அப்படிங்கிற இந்த எத்திராஜ சப்ததி அனுசந்தானம் பண்றவாளுக்கு அந்த ஒரு வைபவம் கிடைக்கும். முக்கியமான வைபவம் என்னன்னு கேட்டா எத்திராஜர் என்ன அருளி செய்தவர் அதெல்லாம் புரியும், அதனால பரவாதிகளை நம்ம ஜெயிக்க முடியும். இமேகி எத்திராஜ கருணைக விஷயாக, இவர்கள் தான் ராமானுஜருடைய கருணைக விஷயமாக கருணைக்கு விஷயமாக ஆவார்கள். எத்திராஜ சத்ததியை அனுசந்தானம் பண்றவர்கள் பகவத் ராமானுஜருடைய கருணா பாத்திரமாக ஆவார்கள், அதனாலே ராமானுஜனுடைய சீசுக்தி எல்லாம் அவளுக்கு புரிய ஆரம்பிக்கும், அதனால அவர்கள் பிற மதத்தினரே சுலபமாக ஜெயிப்பவர்களாக ஆயிடுவார்கள். அதனால சாஸ்திரங்கள்லாம் நல்லா பரிச்சயம் பண்ணி அது ஜெயிக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்கட்டும், பகவத் ராமானுஜருடைய அனுகிரகம் இருந்தா அந்த அனுகிரக பலத்தினால ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த விஷயத்தை வச்சுட்டு சொல்றேன். இங்க அந்த அனுகிரகம் கிடைக்கும், அந்த தயா கிடைக்கும், அதனால இன்னும் விஷயம் சில சமயம்லாம் என்ன ஆகும் கேட்டா நாமளா ஒரு விஷயத்த பார்த்துன்னு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உபன்யாசத்துக்கே நாமளா ஒரு விஷயத்த பார்த்துன்னு போறோம்னா சில சமயம் நல்ல அனுகிரகம் இருந்தா இது வரைக்கும் தோணாத அர்த்தம் கூட நமக்கு அங்க தோணும். உபன்யாசத்துல ஓ இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு தோணும், எப்படி தோணித்தேனே தெரியாது. இது நாம பார்த்த விஷயமும் இல்லை கேட்ட விஷயமும் இல்லை, ஆனால் எப்படி தோணும்னா அதுக்குதான் ஆச்சாரிய அனுகிரகம் அப்படின்னு பெயர். யஸ்யதேவே பராபக்தி யதாதேவே ததா குரவ் தஸ்யதே கதிதாஹ்யர்த்தாஹ பிரகாசந்தே மகாத்மனஹான்னு ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசியன் எடுக்கிறார். இந்த ஸ்லோகத்தை யார் ஆச்சாரியன் கிட்ட பக்தியோட இருக்காளோ அவளுக்கு ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த அர்த்தம் அவளுக்கு தான் புரியும், ஆச்சாரியன் சொல்லி கொடுக்காத அர்த்தமும் புரியும் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. அவர் சொல்லி கொடுத்த அர்த்தம் புரியும், அப்புறம் அவருடைய அனுகிரகம் இருக்கிறபடினால அவர் சொல்லி கொடுக்காத அர்த்தம் கூட இவளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அந்த அனுகிரகத்தினால. அந்த மாதிரியாக பகவத் ராமானுஜர் சாதித்த அர்த்தம் புரியணும், அப்புறம் அவர் உள்ள என்ன மறைச்சு வச்சிருக்காரோ அந்த அர்த்தமும் புரியணும். ஸ்பஷ்டமா சாதிக்காம அவ மேல என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்ல முடியணும், அதுக்கு பகவத் ராமானுஜருடைய கருணை வேணும். அதற்கு ஒரே வழி எத்திராஜ சத்ததியை நித்தியம் அனுசந்தானம் செய்தால் அப்போ அவருடைய கருணையினால நம்ம எதை வேணாக எதை வேணும்னாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறார் சுவாமி தேசியனே. எத்திராஜ சத்ததியில சொல்ற ததன்ய மத துர்மத ஜுவலித சேதசாம் வாதினாம் சிரஸ்ஸு நிகிதம் மயா பதம் அதட்சிணம் லட்சியதாம். ராமானுஜரை சேவிச்ச அந்த தைரியத்துல சொல்றேன் நானு, யாராவது வாதம் பண்ணணும்னா வாங்கோ என்னுடைய இடது திருவடியை உங்க தலையில வைக்கிறேங்கிற அவ்வளோ ஒரு இது, அவ்வளோ தைரியம். இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் அதுதான் பகவத் ராமானுஜருடைய கருணைங்கிறது. அந்த கருணையினாலே சாதிக்க முடியுங்கிறத நிரூபிச்சவரே சுவாமி தேசிகன் தான். அதனால தான் இவர் சொல்றார்
சங்கல்ப சூரியோதயம் நாடகத்துல ஒரு அழகான ஒரு விஷயம் ஒண்ணு வரும். அங்க விவேக மகாராஜன் அப்படின்னு ஒரு ராஜா, ஒரு ராஜா ஒருத்தன் இருக்கார், அவனுக்கு விவேகன்னு பெயர். அவனுக்கு ஒரு ராஜ ராணி, அவளுக்கு சுமதியின் பெயர். அதான் இதெல்லாம் வந்து நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிறவான்னு அர்த்தம். அங்க வாதம் நடக்கிறது, ராஜசபையில ஒரு பெரிய வாதம் ஒன்று நடக்கிறது. பிற மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் வாதம் பண்ணவரா. ராஜசபையில வாதங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டால் யார் ஜெயிக்கிறாளோ அவளுக்கு அந்த அங்க கௌரவம் கூடும், அவ அந்த ராஜகுரு ஆகலாம், ராஜகுரு ஆசன் ராஜாவுக்கு உபதேசம் பண்ணலாம். அப்ப ராஜா அந்த மதத்தை ஜனங்களுக்கு எல்லாம் சொல்லுவார், பெரிய அளவுல பிரச்சாரங்கள்லாம் நடக்கும், எல்லாமே உண்டு. அதனால ராஜசபையில நடக்கிற வாதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆள் வந்தார் அந்த ராஜசபா வாதத்துல தான் போனார்னு வரும். அதனால சில சமயம் இவெல்லாம் போவா, ராஜசபைக்கு போகட்டும் கூட வாதம் பண்ணி ஜெயிச்சா லோகத்து க்ஷேமம் அது அப்படின்னா. அப்போ அங்க வாதம் பண்றதுக்காக போற அவரை வந்து ஸ்ரீமத் ராமானுஜர் வந்து அவரை சுவாமி தேசியம்தான் போறார். அவரை பகவத் ராமானுஜர் ஆசீர்வாதம் பண்ணி இப்போ சுவாமி தேசியம் அவர்கிட்ட ஸ்லோகம் சொல்ல உபவீத்தின் உருது பண்றதான் ஸ்லோகம் தான் சொல்றார். அவர் ஆசீர்வாதம் பண்ணி ஒரு பவித்திரம் ஒண்ணு கொடுத்து இதை ஜெயி போய் வாதத்துல ஜெயிச்சுட்டுவா அப்படின்னு சொல்றார். சுவாமி தேசியன் அப்படியே போய் வாதத்துல போய் ஜெயிக்கிறார். குரு சிஷ்யன் அப்படிங்கிற ரீதியில வரும். அப்ப குரு வந்து வாதத்துக்கு வருவார் அப்படின்னு ராஜாலாம் நினைச்சிட்டு இருக்கா, ஆனா குரு சிஷ்யன் அனுப்பிச்சுட்டார். இப்ப சிஷ்யன் வந்து வாதம் பண்ண அவர் எல்லாத்தையும் ஜெயிக்கச்சு. அப்ப ராஜா வந்து சிஷ்யனுக்கு சம்மானம் பண்ணி ஒரு சுவர்ண கடகங்கள்லாம் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லச்ச, ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால்தான் ஜெயிச்சேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார் அப்படின்னு நாடகத்துல இது இப்படியே வரும். அதனால சுவாமி தேசிகன் பிற மதத்தவர்களை ஜெயிச்சதெல்லாம் பகவத் ராமாஜருடைய தயனால மாத்திரம் அப்படிங்கறத அடிக்கடி ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்கார். அவர் அந்த இத்திராச சக்தியை அருளி செய்திருக்கார். அதை நாம அனுதினம்னு வேற சொல்றார். நித்தியம் யாராவது வாதத்துக்கு வர, இந்த காலத்துல ரொம்ப இப்ப வாதத்துக்கு வரவா குறவு, இப்போ முன்காலத்துல சகஜமா நடக்கும். அதனால யார் இவரே பிரதிவாதி பயங்கரம் தானே, இவரே வாதத்துல ஜெயிச்சுதான் இவருக்கு பிரதிவாதி பயங்கரம் அப்படின்னு டைட்டிலே ஆச்சரியமான ஒரு டைட்டில் வந்து பிரதிவாதிகளை இவர் பார்த்தா பயந்து போயிடுவா அப்படின்னு. அதனால அந்த அனுபவத்துல இவர் சொல்ற, ஒருவேளை இவரே எதிராக சுத்தி சொல்லிட்டு போய் ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் நான் இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சு பார்த்தா. அதனால பிரவதந்தி பரவாதி திமிரௌகமிஹிராஜ கருணைக விஷயாக, எதிராக சக்தியை அனுசந்தானம் பண்றவர்கள் ராமானுடைய கருணைக்கு விஷயமாக ஆவார்கள், அவர்கள் வாதத்தில எல்லாரும் ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவர்களாக ஆவார்கள் அப்படின்னு அர்த்தம். வெங்கடேஷ விதுஷா ரச்சிதானாம் ஞாயதேன கணனாபி கிருதீனாம் தத்ர சாபி நஹிரங்கபதி ஸ்ரீ பாதுகா ஸ்துதி சகஸ்ர சமான்யா. அடுத்து இந்த ஸ்லோகம் பாதுகா சகஸ்திரத்துக்கு அழகா சொல்ற, ஸ்ரீ வேதாந்த தேசியன் அருள் செய்த கிரந்தங்கள் அநேகம், எத்தனைன்னு கணக்கு பண்ண முடியாது. எத்தனை ஆனாலும் சரி, அதை நம்ம கணக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அது எத்தனை நமக்கு தெரிஞ்சது சிலது, தெரியாதது சிலது எத்தனையோ இருக்கு. எதுவானாலும் சரி பாதுகா சகஸ்திரத்துக்கு சமமாக எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். தேசியனுடைய கிருதிகளுக்குள்ளேயே பாதுகா சகஸ்திரத்துக்கு சமம் எதுவும் கிடையாது அப்படின்னு ஸ்லோகத்துல ஒரு நிர்ணயம் ஒண்ணு பண்ற. வெங்கடேஷ விதுஷா ரச்சிதானாம், வெங்கடேசன் அப்படிங்கிறவர் மகாஜானியாக சுவாமி தேசியன் எழுந்தருளி இருந்தார். ஏதாவது சாதாரணமானவா பண்ணானா, இவா பண்ணதுல இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு சொல்லலாம். இவரே வெங்கடேச விதுஷா அப்படின்னு சொல்ற மாதிரியாக சுவாமி தேசியனுடைய கிரந்தங்கள்ல இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு சொல்றதுக்கு நம்மளால முடியாது. அவர மாதிரி இருந்தவாதான் அதை பத்தி ஆராயணும், நமக்கு அதுக்கு தகுதி கிடையாது. அப்ப முதல்ல என்ன கேட்டா, அவருடைய கிரந்தங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து அதுல எது ரொம்ப சிரேஷ்டமா இருக்குன்னு பார்க்கணும்னா அதுவே முடியாது. ஏன்னா கிரந்தங்களே நிறைய இருக்குன்னு. நியாயத்தே ந கணனாபி கிருதி நாம், அவருடைய கிருதிகள்ல கணனா எண்ணிக்கை கூட நமக்கு தெரியாது. 120 கோஷங்கள் சொல்றாளே அப்படின்னா, கிருத்தின்னு சொன்னா புஸ்தகம் மாத்திரம் அர்த்தம் இல்லை, உள்ளுக்குள்ள ஒவ்வொரு ஸ்லோகமே ஒவ்வொரு கிருதி. அவர் தேசியன் எத்தனை ஸ்லோகம் பண்ணிருக்காரு, சங்கல்ப சூரியத்திரத்தன இருக்கு, அப்புறம் இந்த மாதிரி பாதுகாப்பு சமப தத்துவ முக்தாகலாபம் அதிகன தாராவளி. இது தவிர சுவாமி தேசியன் அருளி செய்த பல விஷயங்கள் நமக்கு இன்னும் வெளியில வரல. இப்போ பந்துகள் அம்மானே ஊசலை எல்லாம் வெளில வரல அப்படின்னு இருக்கோம். அது வெளியில வராட்டா கூட அப்படி ஒண்ணு இருந்திருக்குன்னா தெரியுது. அதிகரண தர்ப்பணம்னு ஒண்ணு அப்படி ஒண்ணு இருந்திருக்குன்னு தெரியுது. ஆனா அது கிரந்தம் எப்படி இருந்ததுன்னு தெரியல. நிகம பரிமளம் அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்குன்னு தெரியுது. அந்த மாதிரி சுவாமி தேசியனுடைய திருக்குமாரர் 2-3 ஸ்லோகங்கள்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஆச்சாரியனுடைய ஸ்லோகம்னு, அந்த ஸ்லோகங்கள்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. சுவாமி தேசியன் அருளி செய்த ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுறது எடுத்திருக்கேன். முகுந்த கருணாம் வந்தேன்னு ஒரு ஸ்லோகம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் எங்க இருக்கு, இப்ப இருக்கிறதுல கிடைக்க மாட்டேங்குது. அப்படி சில ஸ்லோகங்கள்லாம் இருக்கு.
அப்ப என்ன கேட்டானா, சுவாமி 120 கிரந்தம்னா கூட சுவாமி தேசியன் அருளி செய்த கிரந்தங்கள் எல்லாமே இப்ப நமக்கு கிடைச்சிருத்துங்கிறதே கிடையாது, நிறைய கிரந்தங்கள் கிடைக்காதுன்னு நிறைய இருக்கு. அப்படி இருக்கா நம்ம எப்படி இதை என்னைக்கு பார்க்க முடியும்? அதனால நான் அதெல்லாம் எண்ணி பார்க்க முடியாது. தத்திரச்சாபி, ஆனா இருந்தது இல்லாதது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். நகி ரங்கபதி ஸ்ரீ பாதுகா ஸ்துதி சகஸ்ர சமா அன்யா. ஸ்ரீ ரங்கநாத பாதுகா சகசிரம் தான் பேர் அதுக்கு. ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகா சகசிரம் அப்படின்னு பேர் பாதுகா சகசிரத்துக்கு. ஏன்னா ரங்கநாதனுடைய பாதுகா சேவாக பண்ணது, அதுக்கு சமமாக அன்யா வேற ஒரு கிருதி நகி அது கிடையாது அப்படிங்கிறது ஆச்சரியமா சொல்லிட்டார். இத சொல்றதும் அனுபவிச்சு சொல்றார். பாதுகா சகஸ்திரத்தை பத்தி நமக்கெல்லாம் எல்லாருக்கும் ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரியும். என்ன கேட்டா ஒரே ராத்திரிக்குள்ள பண்ணார் அப்படின்னு ஒன்று விஷயம் தெரியும். ஆனா அந்த ஒரே ராத்திரிக்குள்ள பண்ண சாதுரியம் அப்படின்னா கேட்டோம், அதை வச்சுன்னு கூட இவர் பிரதானமா சொல்லல. அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்த்து இப்ப சொல்லியிருக்கார். 1000 ஸ்லோகம் ஒரு விஷயத்தை எடுத்து 1000 ஸ்லோகம் ஒருத்தர் பண்றாருனாரே அது பெரிய விஷயம். பாதுகையை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதை பத்தி 1000 ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அதோட அதுலயே அவர் சொல்றார், 1000த்தோட நிறுத்திக்கிற போரும் தான் நிறுத்தி இன்னும் கூட நிறைய பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சாதிக்கிறார். அதனால அபய தீட்சிதர் அப்படின்னு ஒரு சாகித்யத்துல மகா நிபுணர் இருந்தார். அவர் சுவாமி தேசிகனுடைய பரம ரசிகர். அவர் ஒரு விதத்துல அத்வைதி, ஒரு விதத்துல சைவர். அவர் சுவாமி தேசிகனுடைய சித்தாந்தங்கள்லாம் ஒத்துக்காதவர். ஆனால் சித்தாந்தத்தை ஒத்துக்கலையே தவிர அவர் சுவாமி தேசிகர் சமம் யாரும் கிடையாதுங்கிறத அவர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கார். அவர் சுவாமி தேசியனை பத்தி சொல்வார்னு ஒரு வச்சனம் ஒண்ணு உண்டு, ஒரு ஜான் தட்டையில 1000 துளை போட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஏன்னா அப்பைய தீட்சிதர் சாகித்யத்தை சங்க சாகித்யத்தை ரொம்ப பிரசித்தமானது. அவர் சொல்ற அவர் கொண்டாடும்படியா இருக்கு. இந்த மாதிரில அவன் யாதவா பித வியாக்கியானம் அதனையும் அவர் சாதிச்சிருக்கார். தேசியனுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தங்கள்லாம் சொல்ல பூர்த்தியா சொல்ல முடியாதுங்கிற, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்லணும்னு ஆரம்பிச்சா அதுவே எவ்வளவு நாளோ போகும் அப்படிங்கிற. யாதவா பிதத்துல 2500 மேல ஸ்லோகம் இருக்கு. இது ஒன்னு ஒன்றுத்துக்கும் அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சா ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு நாள் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அப்படி பார்த்தோம்னா பாதுகா சேஷத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணி இந்த மாதிரி எல்லாம் வைபவங்களை சொல்ல வேற கிருதி யாராலையும் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்ல 800 பண்ண முடியாதுங்கிறத கூட சொல்லல. தேசியனுடைய கிருதியிலே இதுக்கு சமம் யாரும் கிடையாது அப்படின்னு முடிச்சுட்ட. அப்படி என்ன இருக்கு பாதுகா சேஷத்துல அப்படிங்கிறத இன்னொரு ஸ்லோகத்திலையும் சாதிக்கிற. வெங்கடேஷ குரு பிரதிதம் ஏ பாதுகா ஸ்துதி சகஸ்ரம் அஜஸ்ரம் சார்த்தபோதம் அனுதன் அனுசந்ததே சம்யமீந்திர மத சாரவித சியுஹு. சுவாமி தேசியன் அருளி செய்த பாதுகா சகஸ்ரத்தை எப்பொழுதும் அடிக்கடி அர்த்தத்தோடு கூட அதை யார் அனுசந்தானம் பண்றாலோ அவர்களுக்கு பகவத் ராமானுஜருடைய மதத்தினுடைய சாரங்கிறது ஸ்பஷ்டமாக தெரிந்துவிடும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இது. அதாவது பாதுகா சகஸ்திரங்கிறது பெருமாளுடைய பாதுகையை பற்றியானது, பாதுகை பற்றி ஸ்தோத்திரம், பாதுகையை நான் சேவிக்கிறேன். ஆனால் அதுக்கு மேல ஸ்ரீராமாயணத்துல பாதுகா பட்டாபிஷேக வைபவங்கள், அதுக்கப்புறம் நடந்த ஸ்ரீராம பட்டாபிஷேக வைபவம் எல்லாமே வரும் இதுல. எல்லாத்துக்கு மேல முக்கியமான விஷயம் என்ன கேட்டா பகவத் ராமானுஜருடைய சித்தாந்தங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற. முதல்ல எப்ப பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாரோ அப்பவே உள்ளுக்குள்ள ஒரு சித்தாந்தம் வந்துடுது. ஏன்னா பெருமாளுடைய திருவடியை காட்டிலும் திருவடியை ஆசிரித்தவர்களுடைய பலம், ஏத்தி இருப்பாரை வல்லுமே மற்றவரை சாத்தி இருப்பார் தவம் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரியாக, பகவானை ஏத்தி இருப்பவரை காட்டிலும் அவரை சாற்றி இருப்பவருடைய தவங்கிறது மாதிரியாக பாதுகைங்கிறது பகவான் திருவடியை ஆசிரித்தவர்கிற அர்த்தம் இருக்கிற அப்படின்னால அதை ஆரம்பிக்கச்சே தெரியுது. அது மாத்திரம் இல்லாமல் எத்தனையோ விதத்துல அந்த சித்தாந்த விஷயங்கள் எல்லாம் சாதிக்கிற. அதையும் கூட ஒரு கொற்றை ஒன்று எழுதியிருக்கேன், பாதுகா வேதாந்தம்னு ஒன்று பேர் அதற்கு. அதாவது சீபாஷ்யத்தினுடைய அர்த்தங்கள்லாம் பாதுகா சேஷத்தை எங்கெங்க இருக்குங்கிறத சுருக்கமாக ஒரு 10 ஸ்லோகம் மாத்தம் எடுத்து இந்தந்த மாதிரி சீபாஷ்ய அர்த்தம் மொத்தமே வந்துடுது அதுல, எல்லாம் எப்படி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கட்டுரை. அந்த மாதிரியாக சரணாகதி பத்தி எங்கெங்க சாதிச்சிருக்கான்னு பார்த்தா அது ஒரு கட்டுரையே போறாது, அதுக்கு ஒரு புஸ்தகம் எழுதி வேண்டி வரும். ஏன்னா பாதுகா சாஸ்திரத்துல நிறைய இடத்துல சரணாகதியை பத்தி சொல்லியிருக்கார் அப்படின்னு. ஸ்வப்ரவிருத்தி வினிவர்த்தனோஜிதம் ஸ்வப்ரவிருத்தி வினிவர்த்தனாமிருதம்னு வரும் பாதுகா சாஸ்திரத்துல. சரணாகதினா என்ன அப்படின்னு கேட்டான்னா, அப்போ
பகவத் பிரவருத்தி விரோதி ஸ்வப்பிரவருத்தி நிவர்த்தின்னு ஒண்ணு சொல்லியிருக்கான் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல, அதான் சாதிக்கிற இங்க அதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படிங்கறதையும் சொல்லி அதை சாதிக்கிற. நம்ம எதுவுமே செய்யாம இருக்கணும், நம்ம ஏதாவது செஞ்சா புண்ணியம் செஞ்சா புண்ணியத்துக்கான பலனை கொடுப்பார், பாபம் செஞ்சா பாபத்துக்கான பலனை கொடுப்பார். இப்போ ஒன்றும் பண்ணாம இருந்தா வச்சுக்கோங்க, அப்போ அதுதான் சரணாகதியில ரொம்ப முக்கியம். ஏன்னா புண்ணியம் பாபம் ரெண்டுமே தேவையில்லை. இப்ப சரணாகதி பண்ணோம், எதுவுமே பண்ணாம இருக்கணும், அது உபாய அபாய நிவர்த்தின்னு வர சுவாமி தேசியம். உபாயமும் பண்ணக்கூடாது, அபாயமும் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, புனகா சரணாகதியும் பண்ணக்கூடாது. அப்ப அது ரொம்ப முக்கியமா இருக்கிற அப்படின்னால அத இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சாதிச்சிருக்கேன் நிறைய. அதனால பகவத் ராமாதருடைய சித்தாந்தம் தெரிஞ்சுக்கிறேன்னா இந்த பாதுகா சாஸ்திரத்திலேயே நன்னா தெரிஞ்சு கொண்டுட முடியும். அத சொல்ற பாதுகா ஸ்துதி சகசிரம் அஜஸ்ரம் சார்த்தபோதம் அர்த்தத்தோட அர்த்த ஜானத்தோட அது ஸ்தோத்திரம். அது ஸ்தோத்திரங்கள்லாம் பொதுவா படிச்சாலே போறோம்னு ஒண்ணு உண்டு. ஏன்னா பட்டந்தி அப்படின்னு தானே சொல்ற, பாகர்த்த சித்தி ஏதோஹோ பட்டதா ஹயக்ரீவான், படதானா கையில புஸ்தகத்தை வச்சுன்னு படிங்க போறோம் அப்படின்னு அர்த்தம். படிச்சாலே அதுக்கு பலன் உண்டு. ஆனால் இது ஒரு ஸ்தோத்திரமா இருந்தா கூட இது அர்த்தத்தோட கூட இதை யார் அனுசந்தானம் பண்றாளோ, சார்த்தபோதம் அனுசந்ததே தே சம்யமீந்திரபத சாரவிதசியு. ஒரு அழகான விஷயம் ஒண்ணு சொல்லணும்னா அந்த பாதுகா வேதாந்தம்னு ஒண்ணு சொல்லிருக்கேன் இல்லையா, ஒரு அழகான விஷயம் ஒண்ணு சொல்றேன். இப்போ ஒரு சூத்திரம் ஒண்ணு இருக்கு வேதாந்தத்துல, கோக்ரஜ்வரணம் தத் பிரகாசிதத்வாரா வித்யா சாமர்த்தியாத் தச்சேஷத்யனுஸ்மிருதி யோகாச்ச ஹார்த அனுகிரகீதா சதாதிகையான்னு ஒரு சூத்திரம். அதாவது ஜீவாத்மாவானவன் எம்பெருமானை ஆசிரியத்து இருக்கிற ஜீவாத்மா கடைசியில தன்னுடைய சரீரத்திலிருந்து அவன் வெளியில கிளம்பி வெளியில போகும்போது அந்த ஹிருதயத்துக்குள்ள ஒரு நாடி ஒண்ணு இருக்கு, அந்த நாடியில ஒரு வெளிச்சம் ஒண்ணு வரும், பட்டுன்னு ஒரு வெளிச்சம் ஒண்ணு வரும். அந்த வெளிச்சத்தை பிடிச்சுக்கணும் அந்த ஜீவாத்மா, பிடிச்சன்னு அந்த நாடி வழியே வெளியில வரணும். இது வந்து உபநிடத்துல இருக்கு. இதை இந்த சூத்திரத்துல சதோக்கா அக்ரஜ்வலனம், அது நுனியில அதுக்கு ஒரு ஜுவலனம் வரும். அப்ப அதை பிடிச்சுண்டு இவன் மேல வருவான். இது எப்படி ஜீவனுக்கு அதெல்லாம் எப்படி தெரியும், அது எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, வழியை சொல்லிட்டா போருமா, சில வழியை சொன்னா கூட நம்ம திண்டாடுறோம் இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போருமா அப்படின்னா வித்யா சாமர்த்தியாதுன்னு வரும். வித்யாசாம இவன் உபாசனம் பண்ணபடினால அந்த ஞானம் வந்துடும் இவனுக்கு. இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமாக ஹார்த அனுகிரகீதா அப்படின்னு ஒண்ணு சொல்ற அங்க. அதாவது எல்லாத்துக்கும் மேல என்ன கேட்டானா, இவன் ஹிருதயத்திலேருந்தான வெளியில வரணும் ஜீவாத்மா. அந்த உள்ளுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள பகவான் இருக்கான், ஹார்தனாக ஒரு உள்ளுக்குள்ள பகவான் இருக்கான். அவன் தானே இவனுக்கு எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறான், இவனுக்கு உபாசனத்தை எல்லாம் உபாயத்தை எல்லாம் நடத்தி வச்சு உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருக்கான். அவன் அனுகிரகம் பண்றான், நீ அதை பத்தி கவலைப்படுற, அவன் அனுகிரகம் பண்ணி உன்னை எப்படி வரவழைக்கணுமோ அப்படி வரவழைச்சுடும். அதனால இங்க வியாசர் சூத்திரத்திலேயே ஹார்த அனுகிரகீதான பதம் போடுற அழகா. ஹார்தனான பகவானுடைய அனுகிரகத்தினாலே அவன் வந்து அந்த வழியை பிடித்து கொண்டு அவன் வெளியில வந்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு ஆச்சரியமாக. அப்ப என்ன அவங்ககிட்ட இவனுக்கு இந்த வழி தெரிஞ்சிடும், எப்படியும் வந்துருவான். இப்ப இதுக்கு மேல என்ன கேள்வி வருதுன்னு கேட்டா, இந்த வெளிச்சம் ஒண்ணு வருதுங்கிறது எதுக்காக வருது அப்படின்னு கேள்வி. உனக்கு தெரிஞ்சா போற மூலியம், நம்ம கண்ணால பாக்குறதுக்கு வெளிச்சம் வேணும், ஆனா இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறத கண்ணால் எல்லாம் பார்க்க முடியாது, கண்ணால பார்த்து வரான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அந்த ஜீவாத்மாவுக்கு அது தெரியணும் அப்படிங்கிறது தான். அப்பா அக்ரஜ்வலனம்னா நுனியில பிரகாசிக்கும் அப்படின்னா நுனியில அந்த இடம் தெரியும் அப்படிங்கிறது மாத்திரம்தான் சரியாகும். அந்த இடம் என்ன பட்டுன்னு தெரியும்படி ஆயிடும், சட்டுன்னு ஸ்புரிக்கும், இன்னும் அங்கே ஏதோ பிடிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கே, இன்னும் அந்த இடத்த பிடிச்சுன்னு போலாம்னு தெரியும். இது பகவானுடைய அனுகிரகத்தினாலையும் இவன் பண்ற உபாசனத்தினுடைய ஒரு சாமர்த்தியத்தினாலையும் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் சூத்திரத்துல இருக்கு. சுவாமி தேசிய நடக ஒரு விஷயம் சொல்ற, இந்த ஹார்தன் உள்ள இருக்கான் இல்லையோ பகவான், அவன் உள்ள பாதுகா சாத்தின்னு இருக்கான், அந்த பாதுகா ரத்தனத்துடைய வெளிச்சம்தான் அது நிறைய பார்க்கலாம். எவ்வளவு பெரிய வேதாந்த அர்த்தம் தெரியுமோ இல்லையோ, அது ஆச்சரியமான வேதாந்த அர்த்தம். ஏன்னா உள்ளுக்குள்ளேருந்து பகவான் எப்படி கூட்டினு வரான்னு சொல்லிட்டு, ஆனா உள்ள அந்த வெளிச்சம் என்னங்கிறது நிறைய பேர் புரியாம இருக்கும்போது பெருமாள் சாத்தின் இருக்க பாதுகையினுடைய ரத்தனத்தினுடைய பிரபா அது வெளிச்சம் அது அப்படின்னு அழகா சொன்னார். இதே மாதிரிதான் பல வேதாந்த அர்த்தங்களோடு கூட இன்னொரு இடத்துல ஒண்ணு சொல்றார், ததிகம் உத்தர பூர்வாக அந்த பாதுகை பாச பாதுகே நீ தான் வேதாந்த வித்யை எங்களுக்கு. எல்லாரும் உபாசனம் பண்றோம் உபாசனம் பண்றோம்னு சொல்ற, ஐயோ நீ என்ன உபாசனம் பண்றீங்கன்னா பாதுகை தான் எங்களுக்கு உபாசனம், அவரை தான் நாங்க உபாசனம் பண்றோம். ஏன்னா பாதுகை என்ன எதனால கேட்டா உபாசனம் பண்ணா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, ததிகமா உத்தர பூர்வாகியோ ரஸ்லேஷ விநாசோ, பழைய பாபங்கள்லாம் போகும் புது பாபங்கள்லாம் ஒட்டாது, அந்த மாதிரிலாம் பலன் சொல்ற அப்படின்னா
அதுதான் பாதுகா பண்ணிட்டு இருக்க, பழைய பாபங்களை போக்குற, புது பாபங்களை ஒட்டாதுட்டு பண்ற அப்படின்னு அந்த சூத்திரத்துக்கு. இதே மாதிரி பல சூத்திரங்களே எடுத்து அந்த பதங்களே போடுவார் சுவாமி தேசிகன். இந்த ததிகமா உத்தர பூர்வாகியோ அந்த அந்த பதங்களே வச்சு போட்டிருக்காரு அந்த ஸ்லோகத்துல. அதனால ஸ்ரீ பகவத் ராமானுடைய மதத்தினுடைய சாரவிதமா சாரவித்துகளாக ஆகணும்னா பாதுகா சாஸ்திரம் படிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, வேதாந்தம் படிச்சா கூட இந்த மாதிரியான சாரங்கள்லாம் இங்கதானே கிடைக்கிறது. ஏதாவது சீபாஷ்யம் இருக்கு, சீபாஷ்யத்துக்கு தேசிகனே வியாக்கியானம் பண்ணிருக்கார், இன்னும் பெரியவாள வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஆனா இந்த அக்ரஜ்வரணங்கிறது ஹார்தனுடைய பாதுகாவுடைய அக்ரஜ்வரணம் முதலான விஷயங்கள் எல்லாம் இது தேசியனுடைய இது இருந்தா தான் தெரியும், இந்த பாதுகா சாஸ்திரத்துல தெரிய வரும். அதனால அந்த சாரம்ங்கிறது அண்ணா புரியும், குறிப்பாக பாகவதர்களை ஆசிரியப்பதுதான் இங்க முக்கியமான சாரம், அதுவும் நன்னாக தெரியும். வெங்கடேஷ குரு பிரதிதம் ஏ பாதுகா ஸ்துதி சகசிரம் அஜஸ்ரம் சார்த்தபோத மனுசந்தே சம்யமீந்திர மத சார விதசு அனன்ய சாதாரண சாதுரீச்ச காவ்யாதிஷு பிரம்ம வித கிரணித்வம் ததாஷ்ட பாஷா கவிதா பட்டுத்வம் சங்கல்ப சூரியோதய திருஷ்யமஸ்ய. அடுத்து இந்த ஸ்லோகம் சங்கல்ப சூரியோதயத்துக்கு. சங்கல்ப சூரியோதயத்துல நல்லா தெரியும் சுவாமி தேசியனுடைய பிரபாவம் தெரியணும்னா சங்கல்ப சூரியோதயத்துல தெரியும் அப்படின்னா. இது நாடகம், இது 10 அங்கங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடகம். இது வந்து நம்ம சம்பிரதாயத்துக்காக வந்து சம்பிரதாய நாடகம், சம்பிரதாயத்துக்காக பகவத் ராமாஜியுடைய சித்தாந்தத்தை சொல்றதுக்காக. நம்முடைய சம்சாரம் அப்படிங்கிற இருட்டு போகணும்னா பகவானுடைய அனுகிரக சங்கல்பம் அப்படிங்கிறது சூரியோதயமாக இருக்கும் அப்படின்னு வச்சு சொல்ற. நம்மளுடைய ஞானம் அப்படிங்கிறது சந்திரோதயமாக, ரொம்ப அழகான விஷயம் இது. இருட்டு இருக்குள்ளயோ இருட்டுல ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாது, அதுல ஓரளவாவது கண்ணுக்கு தெரியும்னா சந்திரன் தான் ஓரளவு கண்ணுக்கு தெரியும். மொத்தமா அந்த இருட்டு போகணும்னா சூரியன் தான் மொத்தமா போயிடும். அந்த மாதிரி இப்ப சம்சாரங்கிறது இருட்டு, இந்த இருட்டுல இங்க இங்க இருண்டவும் பண்ணிட்டு இருக்கும். இதுல ஓரளவாவது நல்ல விஷயங்கள் சத்துவ விஷயங்கள் எல்லாம் தெரியணும்னா சந்திரோதயம், அதுதான் நமக்கு வந்திருக்கிற ஞானம், நமக்கு வந்திருக்கிற பக்தி இதெல்லாம். இந்த சம்சாரம் மொத்தமா போகணும் அப்படின்னா பகவானுடைய சங்கல்பம் அப்படிங்கிற சூரியோதயம் வரணும் அப்படின்னு. இதுதான் இந்த சங்கல்ப சூரியோதயம் கிரந்தத்துல தேசியனுடைய சங்கல்பம் இது. நான் பிரபோத சந்திரோதயம் ஒண்ணு பண்ணார், அவருக்கு பதிலா பண்ணனா ஒருத்தர் அத்வைத்தி ஒருத்தர் பண்ணார் ஞானங்கிறது சந்திரோதயம் அப்படின்னு, அதுக்கு பதிலாக பண்ண ஞானம் சந்திரோதயம் தான் ஆனா சங்கல்பம் சூரியோதயம் அப்படின்னு. சந்திரோதயம் இருந்தா கூட இருட்டு அது இருக்கதானே இருக்கும். இப்ப இந்த சம்சாரத்துல நமக்கு ஞானம் இருந்தா அந்த ஞானத்தை வச்சு நம்ம ஓரளவு உப்பேத்தலாம், சம்சாரத்தை பகவத் அனுபவத்தை ஓரளவு பெற்றுக்கொள்ளலாம். ஆனா சம்சார நிவர்த்திங்கிறது அவனுடைய சங்கல்பம் தவிர வேற எதனாலையும் வராது. இது உபனிஷத்தை சொல்றது இந்த விஷயத்தை. உபனிஷத்தை என்ன சொல்றது அப்படின்னு கேட்டானா, நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா நமேதையா ந பகுனா ஸ்ருதேன. இந்த பரமாத்மாவை எதனால அடைய முடியும்னா நம்முடைய ஞானத்தினாலேயோ நம்முடைய சிரவணத்தினாலேயோ நம்முடைய பக்தியினாலேயோ அடைய முடியாது. பின்ன எதனால அடையணும்னா ஏமேவைஷ விருணுதே தேன லப்யா, அந்த பகவான் யாரை வரிக்கிறானோ சங்கல்பத்தினால அவனால்தான் அடைய முடியும்னு உபனிஷத் வாக்கியம் இது. அதை அடிப்படையா வச்சுட்டு தான் இது சாதிச்சிருக்க. இந்த சங்கல்ப சூரியோதயத்துல என்ன விஷயம் பார்க்கலாம்னா, சங்கல்ப சூரியோதய எதிர்ஷ்யமச தேசியனுடைய வைபவங்கள் தெரியுறது. ஒண்ணு அனன்ய சாதாரண சாத்துரி காவியாதிஷு, காவியங்கள் பண்ணுவதிலே தேசிகனுக்கு இருக்கக்கூடிய அனன்ய சாதாரண எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு சாத்துரியம் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது பிரம்மவித் அக்ரணித்வம், பிரம்ம ஜானிகள்ல இவருக்கு சமம் யாரும் கிடையாது, பிரம்ம ஜானிகள்லயே முதன்மையானவர் அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது அஷ்டபாஷா கவிதா பட்டுத்வம், அஷ்டபாஷையும் கவிதம் 8 பாஷையில கவிதா பண்ணக்கூடியவர், அந்த கவிதா சாமர்த்தியம், இதெல்லாம் சங்கல்ப சூரியோதயத்துல ஸ்பஷ்டமாக தெரிகிறது அப்படின்னார். எப்பவுமே சில விஷயங்கள்லாம் சூரியோதயத்துலான்னு தெரியும், சந்திரோதயத்துல தெரியாது இல்லையோ. அது மாதிரி தேசியன்னு எத்தனையோ பண்ண கூட அவருடைய சூரியோதயத்துல இந்த விஷயங்கள்லாம் தெரியுதுன்னார். ஒரு உதாரணமா பாருங்களேன், அஷ்டபாஷா கவிதா பட்டுத்வம்னு சொல்றாரு, நம்ம எங்கேயா கேள்விப்பட்டிருக்கோமா, தேசியனுக்கு 8 பாஷைகள் இருக்கு. தேசியனை சொல்றது அந்த விஷயத்தை, வங்கமாகத காலிங்கன்னு ஏதோ ஒரு சூத்த ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு அதுல. அந்த காலத்துல பாரத தேசத்துல 8 பாஷை தான் இருந்தது. அப்போ இப்ப அந்த மாதிரி புது பாஷையெல்லாம் கிடையாது. இந்த பக்கம் முழுக்க தமிழ், அது பக்கம் வட தேசத்துல வந்து சம்ஸ்கிருதம். இந்த சம்ஸ்கிருதத்தினுடைய கொச்சை பாஷையாக இந்த மாகதம் காலிங்கம் முதலான பாஷைகள் மகாராஷ்டிரம், மகாராஷ்டிரம்ல இருக்கும் இல்லையோ,
இதெல்லாம் சமஸ்கிருத்தினுடைய டைலக்டாக கொச்சை பாஷையாக சமஸ்கிருத்தே வந்து ஹிந்தி உட்பட. இப்ப சுவாமி தேசிகன் வந்து சமஸ்கிருத கை வந்து அதெல்லாம் ரொம்ப சுலபமா வந்துடும் பொதுவாகவே. இந்த எட்டு பாஷையும் இவருக்கு தெரிஞ்சது மாத்திரம் இல்ல, அஷ்ட பாஷா கவிதா படுத்துவாங்க, எட்டு பாஷையும் கவிதை பண்ணுவாங்க. அதுக்கு உதாரணமா தான் பிராகிருதத்தில் ஒன்று பண்றாரு சுவாமி தேசிகன் வந்து அச்சுத சதகம் பிராகிருதத்தில் பண்ணது. சங்கல்ப சூரியோதயத்துல கூட பிராகிருதத்தில் பண்றாரு. சங்கல்ப சூரியோதயத்துல சில பாத்திரங்கள்லாம் பிராகிருதத்துல பேசுவா, அதுல சிலதெல்லாம் சமஸ்கிருதத்துல பேசுவா, சிலதெல்லாம் பிராகிருதத்துல பேசுவா. அந்த பிராகிருதத்துல பேசுற பாகம் இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு புரியாது. அதனால அதை அச்சிட்டவா என்ன பண்றாங்க கேட்டா, அதை சமஸ்கிருதத்திலாக்கி அச்சிட்டவா, அதை சமஸ்கிருதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை அச்சு போடுறா. சில அச்சில வந்து அதை பிராகிருத பாஷையிலையும் போட்டுட்டு சமஸ்கிருதத்திலையும் போடுறா, சில இதுல வந்து சாஸ்திராதவையும் சமஸ்கிருதத்தில் போடுறா. ஏன்னா என்னானுமே நமக்கெல்லாம் பிராகிருதங்கிறது தெரியாது அப்படின்னு இருக்க அப்படினால. அப்போ பிராகிருத பாஷையில நாடகத்தை பண்ணியிருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் அது வந்து அஷ்டபாஷா பட்டுத்துவம் இருக்கு அப்படிங்கறது தேசிகனே அந்த இடத்துல சொல்லிருக்கார். தேசிகனுடைய வைபவத்தை நிறைய சொல்றாரு. இதுல ஒரு நாடகத்துல கவியானவர் தன்னை பத்தி முதல்ல சொல்றதும் ஒரு வழக்கம் சமஸ்கிருத நாடகங்கள்ல உண்டு. அந்த ரீதியில இதை சாதிச்சிருக்கார். அப்ப பாருங்க, சில விஷயங்கள்லாம் சூரியோதயம் வந்தாதான் தெரியுங்கிற மாதிரி சங்கல்ப சூரியோதயத்துலதான் இவருடைய அஷ்டபாஷா கவிதா பட்டுத்துவம். தமிழ்ல பண்ருக்க நிறைய பிரபந்தங்கள்லாம் அது நமக்கே தெரியுது. இந்த மாதிரி எல்லாத்திலையுமே அந்த அந்த காலத்துல இருந்த சகல பாஷைகளுமே, அதைதான் அடியேன் அடிக்கடி சொல்லுவேன், தப்போ ரைட்டோ சுவாமி தேசி இன்னைக்கு இருந்தானே இங்கிலீஷ்ல ஏகப்பட்டு கொண்டுருவார் அப்படின்னு. இதுல இருந்து இது ஒரு வேடிக்கையான ஒரு வார்த்தை, ரசத்துக்காக எடுத்துக்கணும். ஏன்னா தேசியனை பொறுத்த வரைக்கும் வைதிகமான பாஷை தவிர மற்றதை இது பண்றது இல்லை. சம்ஸ்கிருதமும் தமிழும், சம்ஸ்கிருதம் வைதிகமான பாஷை, தமிழ் அப்படிங்கிறது ஆருஷமான பாஷை, அகஸ்திய மகரிஷி ஏற்படுத்தி கொடுத்தபடினால அந்த பாஷையை பத்தி அவரே சொல்றாரு இல்லையோ, தமிழ் பாஷையை பத்தி பாஷா சாச்சா அகஸ்திய பிரசூதா அப்படின்னா சொல்ற. மற்றதெல்லாம் இதுல இருந்து வந்த பாஷை, அதனால அதெல்லாம் ஒத்துக்கலாம். ஒரு விதத்துல இங்கிலீஷ் கூட சமஸ்கிருதத்திலேயே வந்ததுதான் அப்படிங்கிறத ஸ்தாபிச்சிருக்கா, நல்லா ஸ்பஷ்டமாவே ஸ்தாபிச்சிருக்கா. அந்த விஷயம் இருக்கட்டும். சங்கல்ப சூரியோதயத்தை அஷ்டபாஷா கவிதா படுத்தும் பாக்குறோம், நல்லா தெரியுது. அது மாத்திரம் இல்லாமல் அனன்ய சாதாரண சாதுரீச்ச காவியாதிஷு, காவியங்கள்ல இவருக்கு இருக்கக்கூடிய அனிதர சாதாரணமான வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு சாதுரியம் அப்படின்னு ஒண்ண பாக்குறோம் அப்படின்னு. என்ன கேட்டா, இந்த மாதிரியான நாடகம் இருக்கும் இல்லையோ, காவியம் காவியத்துல ரெண்டு விதம், திருஷ்ய காவியம் செவ்விய காவியம். திருஷ்ய காவியத்துக்கு நாடகம்னு பேர். இப்போ கண்ணால பார்க்க வேண்டிய காவியம், காதால கேட்க வேண்டிய காவியம்னு ரெண்டு. இந்த பார்க்க வேண்டிய காவியம் தான் நாடகம் அப்படிங்கிறது. இதுல வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதாவது குணங்களையே கதாபாத்திரமாக்கி சித்தாந்தத்தை சொல்ற மாதிரி நாடகங்கள்லாம் ரொம்ப அபூர்வம். நாடகம் அப்படின்னா பொதுவாக நாடகத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா சிங்காரம் தான் இருக்கும். அதுதான் வந்து பொதுவாக இருக்கும். சில நாடகங்கள்ல பயம் இருக்கும், பயத்தை கொடுக்கும்படியாக. சிலதுல ஹாஸ்யம் முதலானதெல்லாம் இருக்கும். எதுவானாலுமே சிங்காரையவர சகான்னு சாகித்ய சித்தாந்தம். ஏன்னா எதுவானாலுமே சிங்காரம் இல்லாட்டா அது ரசிக்காது அப்படிங்கிறபடினால சிங்காரத்தை சேர்த்துருவாங்க. ஆனா சுவாமி தேசிகன் வந்து இந்த இடத்துல சாந்த ரசத்தை வச்சிருக்காரு. சங்கல்ப சூரியோதய நாடகத்துல இந்த நவரசத்துல ஒன்பதாவது ரசம் சாந்த ரசம். மனுஷனுடைய மனசுல அமைதி இருக்கணும், ஆத்மால அமைதி இருக்கணும், அதனால சாந்த ரசத்தை பிரதானமா வச்சிருக்காரு. இங்க அவரே சொல்ற, ஏ சிங்கார ரசங்கள்லாம் வச்சு நாடகம் பண்ணலாமா, அதெல்லாம் பண்ண முடியும், அது விஷயம் வேற. தேசிய வேடிக்கை ஒரு விஷயம் சொல்றார், சிங்கார ரசத்தை நாடகத்துல நம்ம வந்து கொண்டு வரும்போது சில சமயம் வந்து அது அசபியம் ஆயிடுறது போட்டுருக்கோம். சபியம் ஆயிடுறது, குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியாம இருக்கு. இது நமக்கே என்ன தெரியும், சிங்காரத்தை நன்னா சொல்லின்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியா அதுல குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியாமல் அந்த மாதிரி அசபியமாக ஆயிடுது. அது ஒரு தோஷம் இருக்கு அதுல. அப்ப அதே மாதிரியாக பயரசம் அப்படின்னா அதுல நிறைய பேர் பயந்து போயிடுவா அப்படி எல்லாம் இருக்கு. அப்ப தேசியம் சொல்லிட்டார், நாடகத்துக்கு ஏத்தது சாந்த ரசம் தான், வந்தா அமைதியா பார்த்துன்னு போனோம் அப்படின்னு. இதுலயும் ஹாஸ்யங்கள்லாம் உண்டு, இதுலயும் இப்படி இப்படி சில ஹாஸ்யங்கள்லாம் உண்டு. எல்லாமே அங்கமாக இருக்கும், ஒண்ணு பிரதானமாகவும் மற்றது அங்கமாகும். மகாபாரதத்துல சாந்தரசம் தான், ராமாயணத்துல சாந்தரசம் தான், இல்லாட்டா கருணாரசம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரியாக இப்படி ஒரு நாடகம் பண்றதே அபூர்வம். இந்த நாடகம் பண்ணி அதுல வந்து வேதாந்த அர்த்தங்களையும் மொத்தத்தையும் சொல்லி சுவாமி தேசியம் சாதிச்சிருக்க. அதனால அனன்ய சாதாரண சாதுரீச்ச காவியாதிழு, காவியம் பண்றதுல இந்த மாதிரி ஆகும் பண்ண முடியாதுங்கிற ரீதியில ஒரு சாதுரியம் அப்படிங்கிறத நாம இங்க பார்க்கணும். பாத்திரங்களுடைய அமைப்பு, அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன, ஒரு நாடகம்னா எப்படி இருக்கணும், அதெல்லாமும் அதுல இருக்கு.
கௌட வைதர்ப பாஞ்சாலன்னு நாடகத்திலே வரும். கௌடம் வைதர்பம் பாஞ்சாலம் சில இடங்கள்ல நாடகத்துல என்ன பண்ணணும் கேட்டானா, அந்த காட்சிக்கு ஏத்த மாதிரி மியூசிக் போடுவான், பயங்கரம்னா பயங்கரம் ட்ரம் எல்லாம் போட்டு பெருசா அடிப்பான். அது மாதிரி சிங்காரம் அப்படின்னா சிங்கார சமயத்துல பயங்கரம் மியூசிக் எல்லாம் போட மாட்டான். அப்ப அதுக்கேத்த மாதிரி மைல்டா ஃப்ளூட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இதுவா வச்சோம், அந்த மாதிரி எல்லாம் உண்டு இல்லையோ. அதே மாதிரி அவ சொல்லக்கூடிய பாட்டு வச்சனங்கள், அந்த வச்சனத்துல உபயோகிக்கக்கூடிய அக்ஷரங்கள் உட்பட அதெல்லாம் கவனிப்பான் சுவாமி தேசிய. அதுதான் அதுக்குதான் ரீதியின் பெயர் சம்ஸ்கிருதத்துல. அதாவது என்ன என்ன கேட்டான்னா, கரடுமுரடான வார்த்தைகள்லாம் இல்லாமல் லலிதமான வார்த்தைகளை கொண்டு போய் சிலது சொல்லணும், சிலதெல்லாம் கரடுமுரடான வார்த்தைகளை வச்சுட்டு சிலதெல்லாம் சொல்லணும். இது ரெண்டையும் சேர்த்து சொல்ல ஒரு நாடகத்துல இதுவும் வேண்டியிருக்கும் அதுவும் வேண்டியிருக்கும். அப்ப அதுக்கேத்த மாதிரி சுவாமி தேசியன் நிசிம்ம அவதாரத்தை சொல்றதா இருந்தா அதுக்கேனே தனியா வச்சிருக்காரு, சட்டாவட்டல பீஷனே சரபாட்ட ஹாசுபட்டி அப்படின்லாம் வருவோம். ஏன்னா நிசிம்மன் அவதாரம் அப்படின்னா அது சொல்லணுங்கிறதுக்காக. அதே சமயத்துல நிசிம்ம அவதாரத்திலேயே அது பயங்கரமா இருந்தா கூட இன்னொரு பக்கம் பிரஹ்லாதனுக்காக அவர் குளிர்ச்சியா இருந்தாரு அப்படின்னா அதே ஸ்லோகத்தையே பாருங்க, சட்டாபட்டல பீஷனே சரபசட்ட ஹாசோட்பட்டே புரட்கிருதி பரி புட்டிகே பிவக்திரே கிருத்தே கொல்லியோ. இது முதல் பாதி. அடுத்த பாதி கிருபாகபட கேசரின் அப்படின்னு வரைச்ச இந்த ப ட க இதெல்லாம் போயிடுது இப்போ. அப்ப எல்லாம் விட கிருபாகபட கேசரின் அப்படின்னா சரோஜ சதிஷா திருஷா அப்படின்னு வருது இப்போ. அந்த மாதிரி அந்த நிசிம்ம அவதாரம் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஸ்லோகத்திலும் பண்ணி காமிக்கிறார். இதுதான் அந்த ரீதி அப்படிங்கிறதாக பெயர். இது இந்த நாடகத்துல ஸ்பஷ்டமா நல்லா தெரியும். அதுவும் இல்லாமல் நாடகத்துல சந்திகள்னு சிலது உண்டு. முதல் அங்கத்தையும் ரெண்டாவது அங்கத்தையும் சேர்த்து வைக்கணும், அடுத்து அடுத்து எப்படி சேர்க்கணும் ஒரு நாடகம். அதாவது என்ன கேட்டானா, பொதுவாகவே ஒரு கதை எழுதணும்னா ஃபர்ஸ்ட் அதனுடைய இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் அதனுடைய ப்ராப்ளம், அப்புறம் அதனுடைய சொல்யூஷன் எல்லாம் வரணும். அப்படிதான் கதைங்கிறது மொத்தமே எல்லாம் சேர்த்து வரணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அதனுடைய சொல்யூஷன் இல்லாட்டா அது கதை. ஒரு பக்கம் கதையா இருந்தா கூட அந்த ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு வரணும், அது இல்லாட்டா அது கதை கிடையாது, அதுக்கு சொல்யூஷன் வரணும். அந்த மாதிரி இது அழகா கொண்டு வர மொத்தம் முதல்ல ராஜ்யசபையில வாதம் நடக்கிறது. அதுல அந்த ராஜாவை எப்படியாவது விவேக ராஜா இருக்காங்களோ, அந்த விவேக ராஜாவை எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு மகாமோகன் ஒரு ராஜா, மோகம் அப்படிங்கிற ராஜா, அந்த மோகங்கிற ராஜா இந்த விவேக ராஜாவை ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்னென்னவோ பண்றான். இந்த விவேக ராஜாவுக்கு சுமதி அப்படின்னு இருக்கா, அந்த மோகம் அப்படிங்கிறதுக்கு துர்மதி அப்படின்றவோ இருக்கா. அப்போ அவ அந்த மோகத்தை சேர்ந்தவர்கள் அசூயா டம்பம் முதலானவர்கள் அவளுடைய சைன்யத்தில் இருக்கா, இந்த விவேக ராஜாவுடைய சைன்யத்தில் சில பேர் இருக்கா. விவேக ராஜா வந்து இந்த வாதத்து மூலமாக பகவான பக்தி அவன்லாம் தெரிஞ்சுட்டு அவனும் வந்து தானும் உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சில திவ்ய தேசங்கள்லாம் போய் எப்படின்னு பாக்குறா. கடைசியில் ஒரு யுத்தம் நடக்கிறது, அந்த யுத்தத்துல வந்து அந்த மோகத்தை இவர்கள்லாம் எப்படி ஜெயித்தார்கள் அப்படிங்கிறது இதனுடைய கதை. அப்ப ஆச்சரியமாக இது இருக்கிற அப்படின்னால இந்த வேதாந்த விஷயத்தை போய் இப்படி கடைசியில அழகா நாடகமா கொண்டு வந்திருக்கு. மொத்தம் வேதாந்த விஷயம் கடைசியில விஷ்ணு பக்தி, விஷ்ணு பக்திங்கிற ரொம்ப முக்கியமான கேரக்டர் அதுல அந்த விவேகராஜா பட்சத்துல இருக்க இந்த விஷ்ணு பக்தியை வச்சுட்டுதான் அவர் ஜெயிக்கிறார் எல்லாத்தையும். அப்புறம் தர்க்கம் அப்படின்னு ஒண்ணு, மனோரதம் அப்படின்னு ஒண்ணு, மனோரதங்கிற தேர்ல ஏறி தர்க்கங்கிறவர் தான் சாரதி அப்படிலாம் வரும். வழிகாட்ட போயின்னு இருக்கான்னு வரும். எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். அதனாலே இப்படிப்பட்ட ஒரு சாதுரியம். அது மட்டும் இல்லாமல் பிரம்மவித் அக்ரணித்வம், பிரம்ம ஜானிகள்ல இவர் முதல்ல இருக்காருங்கிறது தெரியுது. ஏன்னா முதலே சொன்னா எப்ப சங்கல்ப சூரியோதயன்னு பெயர் வச்சாரோ அதுலயே பிரம்ம ஜானத்தை எப்படி நமக்கு கொண்டு வர, சங்கல்பம் தான் முக்கியம் வேதாந்த அர்த்தத்தை கொண்டு வர. அது மாத்திரம் இல்லாமல் உள்ளுக்குள்ளியும் இங்கேயும் சங்கல்ப சூரியோதயத்திலும் நிறைய வேதாந்த அர்த்தங்கள்லாம் மொத்தமே இருக்கிற அப்படின்னால ததா அஷ்டபாழ கவிதா பட்டுத்வம் சங்கல்ப சூரியோதய திருஷ்யமஸ்ய. சங்கல்ப சூரியோதயத்துல சுவாமி இந்த பிரபவங்களை எல்லாம் நாம் அழகாக பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகம். தூஷன் யாதவ தார்க்கிக அக்ரேசரத்வம் ஸ்பஷ்டம் ஸ்ரீமத் வெங்கடேசஸ்ய சூரேகே பஞ்சாலப்யா சாதுரீ பத்யகும்பே சர்வஜ்ஞத்வம் தத்துவமுக்தா கலாபே. அடுத்து 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 பார்த்தோம்னா இன்னும் சில வைபவங்கள்லாம் இப்படி ஒன்று ஒரு ஸ்லோகமா இவர் சொல்லிட்டு போனா சத்துவ ரத்தமளிக்காக நிறைய ஆயிடும். அதனால ரெண்டு மூணு சேர்த்துட்டு ஸ்லோகத்துல சததூஷணி முதலான கிரந்தங்கள்ல பார்த்தானா சுவாமி தேசிகன் தார்க்கிகர் சிரேஷ்டர், தார்க்கிகர்கள்ல வாதம் பண்றவர்கள சிரேஷ்டரானவர் என்பது தெரிய வரும். சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தோம்னா கவிதை பண்றதுல மகா சாத்துரியம் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். தத்துவமுக்தா கலாபம் அப்படிங்கிற கிரந்தத்தை பார்த்தோம்னா சுவாமி தேசிகன் சர்வஜ்ஞர் அப்படின்னு தெரிஞ்சிடும். இவருக்கு இல்லாததே கிடையாது அப்படின்னு. சர்வஜத்வம் தத்துவமுக்தா கலாவே அப்படிங்கிற வசனம் ரொம்ப பிரசித்தம்.
ரெண்டு அர்த்தத்துல இத சொல்றா நம்ம ஆச்சாரியெல்லாம். இந்த ஸ்லோகத்துல இருக்கிறது என்னன்னு கேட்டா தத்துவ முக்தா கலாபம், அதுல சுவாமி தேசிகன் சர்வஜன்கிறது நன்னா தெரிகிறது அப்படின்னு. இப்ப அது வேடிக்கை என்ன சொல்லலாம்னா, தத்துவ முக்தா கலாபம் ஒருத்தன் 500 ஸ்லோகம் அது, அந்த ஸ்லோகம் அர்த்தத்தோடு கூட ஒருத்தன் நன்னா தெரிஞ்சுட்டான்னா அவன் சர்வஜன் ஆயிடுவான். அவன் சர்வஜத்துவம் தத்துவமுத்தா கலாபே, ஏன்னா அவ்வளவு விஷயம் அதுல இருக்கு. அதுல தேசிகனே சொல்றாரு இல்ல, தத்துவமுத்தா கலாபத்தை பத்தி தேசிகனே சொல்லச்ச இதுல இல்லாத விஷயம் வெளியில கிடையாதுங்கிற. இல்ல மொத்தமே என்ன என்ன விஷயம் இருக்கோ ராமானுஜ சித்தாந்தத்துல அது மொத்தத்தையும் நான் இங்க வச்சிருக்கேன், இந்த தத்துவமுத்தா கலாபத்துல வச்சிருக்கேன். இதுல இல்லாதது வெளியில எங்கேயும் பார்க்க முடியாது, அவ்வளவு தூரம் சொல்ற. இதுல இல்லாதது வெளியில எங்கேயும் பார்க்க முடியாது, அதனால இதை நன்னா மனசுக்குள்ள தரிச்சு வச்சுக்கோங்கோ அப்படின்னு தேசிகனே இதை பத்தி சொல்ற. ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வைக்கிற ஸ்லோகத்துக்குள்ள வைக்கிறோம் அதிகம். கடைசியில என்ன பண்ணிட்டாருன்னா தேசிகன் யாருக்கா புரியலன்னு சொல்ல போறாளேங்கிறதுக்காக அதுக்கு வியாக்கியானம் அவரே பண்ணிட்டார். அது சர்வார்த்த சித்தியின் பேர். தத்துவம் தகவலுக்கு வியாக்கியானமும் தேசிகனே பண்ணியிருக்காரு, அது இன்னும் விஸ்தாரமா பண்ணிருக்காரு. அப்போ நிபுணம் யஸ்யதா மையா அப்படின்னு வரும், மொத்தத்தையும் நான் இதுக்குள்ள வச்சிருக்கேன் சித்தாந்தங்கள் மொத்தத்தையுமே அப்படின்னு சாதிச்சிருக்கேன். சரி, இப்போ இதுல மூணு விஷயம் சொல்லிருக்கேன். முதல் விஷயம், தூஷண்யாதோ தார்க்கிகே தார்க்கிக அக்ரேசத்வம், தூஷணி சததூஷணி முதலான கிரந்தங்கள்ல வர தார்க்கிகர்கள்ல சுவாமி தேசிகன் எப்படி சிரேஷ்டங்கிறது தெரிகிறது. சததூஷணி புஸ்தகமே அதுக்காக வாதத்துக்காக வந்த கிரந்தம் தான் அது. வாதம் பண்ணி அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் அருளி செய்த கிரந்தம் இது. ஸ்ரீரங்கத்துல போய் வாதம் பண்ணி ஜெயிச்சு அது என்ன வாதம் பண்ணா என்ன ஜெயிச்சாருங்கிறத ரெக்கார்ட் பண்ற மாதிரி அந்த இது. இவர் வாதம் பண்ணச்சியே சுவாமி தேசிகனுடைய சிஷ்யர் ஒருத்தர் மகா நிபுணர், அவரை அப்பவே பட்டோல பண்ணிட்டார். அதெல்லாம் அவர் இவ்வளவு சாமர்த்திய வர்றா இருக்கா பார்க்கணும். அன்னைக்கே இவர் வாதம் என்னன்னா நடந்ததுங்கிறத அவர் ஆத்துல போய் அவர் பட்டோல் பண்ணி வச்சுட்டார். ஆத்துல போய் இதெல்லாம் எதையும் விடாமல் இவா இப்படி கேட்டா இந்த பதில் வந்து இப்படி வாதங்கள்லாம் நடந்தது சுவாமி தேசியம் எல்லாம் சாதிச்சேன்னு சொல்லிட்டு. அப்ப அதையும் வைத்துக்கொண்டு சுவாமி தேசியம் வந்து முக்கியமாக அழிச்சதுதான் தூஷணி சததூஷணி. அதே மாதிரி இன்னொன்னு கிரந்தம் பார்க்கணும்னா பர்வத பங்கம் அப்படிங்கிறது. இது திருவேந்திபுரத்துல வாதம் பண்ணச்ச இது வந்து சுவாமி தேசிகன். அத நிறைய பேர் வந்தான் ஸ்ரீரங்கத்துல வாதம் பண்ணச்ச பண்ண சதூஷணி. இது வாதம் பண்றதுக்கு வந்த ஒரு ஒருத்தர் தான், அவர் அவருடைய சிஷ்யர்கள் அத்வைத மதம் ஜெயிச்சுட்டார். திருவேந்திபுரத்துல வாதம் பண்ணச்ச அப்ப வந்தது நிறைய பேர் கூட்டணி மாதிரியாக சேர்ந்து கூட்டணி வச்சுன்னு வந்தா. ஏன்னா அவர் ஏதாவது சொன்னா கூட பதிலுக்கு நூறு பதில் சொல்லுவா, இப்படி கிடையாது அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அவ மொத்த பேரையும் நிக்க வச்சு ஜெயிச்சவர் சுவாமி தேசிகன். அப்ப அந்த விஷயம் நமக்கு கிடைக்காத போயிடு போறதேங்கிறதுக்காக பின்னாள்ல வந்து சுவாமி தேசிகனே வந்து அதை கிரந்தமா சாய்ச்சிட்டார். அதுக்கு பரமத பங்கம் அப்படின்னு பேர். அது தமிழ்ல அதை சாய்ச்சிருக்க, அது எல்லாருக்கும் உபயோகப்படணும் அப்படிங்கிறதுக்காக. சததூஷணி சம்ஸ்கிருத்தில இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்த்தானா வாதம் பண்ணக்கூடியவர்கள் தார்க்கிகர்கள். தார்க்கிகர்கள் தர்க்கவாதம் பண்ணணும். தர்க்கவாதம் எப்பவுமே சித்தாந்த விஷயம் தெரிஞ்சா கூட போறாது, தர்க்கவாதம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். மற்றவாழ ஜெயிக்கணும்னா நாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கோம் நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கோங்கோ அப்படிங்கறத விட்டுட்டு போயிடும். இல்லட்டா இப்ப நாங்க இதை நம்புறோம் நீங்க அதை நம்புங்க, ஆனால் நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லணும்னா அப்ப தர்க்கவாதம் பண்ணாதான் சொல்ல முடியும். தர்க்கவாதம் பண்றதுல ரெண்டு வேணும். முதல்ல அவ சொல்றது நம்ம வச்சுக்கணும், அது சரியா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்றது எதனால தப்பு அப்படிங்கிறத ஸ்தாபிக்கணும். எங்க மேல அந்த தோஷம் கிடையாதுங்கிறத ஸ்தாபிக்கணும். இத்தனையெல்லாம் இருக்கு இதெல்லாம். சுவாமி தேசியனை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டார்னா, நம்ம மொத்தம் எவ்வளவு நன்னா தெரியுமோ அதை காட்டிலும் நன்னா அத்வைதம் தெரியும். பாஷ்யக்கார இதுல கூட அப்படிதான், சீபாஷ்யத்துல கூட அப்படிதான். அதுவாலே சொல்ற சீபாஷ்யத்துல இருக்கிற அத்வைதம் படிச்சாலே நன்னா புரியுது எங்களுக்கு. எங்க கிரந்தங்களை காட்டிலும் சீபாஷ்யத்துல அவர் பூர்வபக்ஷமா சொல்ற அத்வைதத்தை பார்த்தாலே நல்லா புரியுது அப்படின்வா. அதனால சததூஷணி எல்லாம் பண்ணிட்டான்னு கேட்டா, நான் இப்படி பதில் சொன்னா நீங்க அதுக்கு மேல இந்த மாதிரி என்ன கவுண்டர் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி கேட்கணும். கேட்டா அதுக்கு பதில் சொல்றேன். நாங்க கேட்கலையே அப்படின்னா கேளுங்க, கேட்டா அதுக்கும் பதில் சொல்றேன்னு கேட்கறதுக்கும் சொல்லியிருந்தது அதுக்கும் பதில் சொல்லக்கூடியவர் சததூஷணி. அதெல்லாம் வரும். அதனாலதான் என்ன ஆச்சுன்னு கேட்டா, காலத்தினால் வெல்ல முடியாதது அப்படின்னாரு. எத்தனையோ வருஷம் முன்னாடி சுவாமி தேசியன் பண்ணியிருந்தா கூட இன்னி அலைக்கும் அதுக்கு பிரசக்தி இருக்கு அப்படின்னா காரணம், பின்னாடி யார் யார் என்னென்ன சொல்ல போறாங்கிறத கூட உத்தேசிச்சு அந்த பதிலும் வராதபடி சொல்லியிருக்காரு. அதனால தார்க்கிகா அக்ரேசரஹா அப்படிங்கிறது இதுல தெரியுது. சததூஷணி பரமத பங்கம் முதலான கிரந்தங்கள்ல ஸ்பஷ்டம் ஸ்ரீமத் வெங்கடேசஸ்ய சூரே, இதுல ஸ்பஷ்டமா நல்லா தெரியும் அப்படின்னா. அந்யாலப்யா சாதுரி பத்ய கும்பே, அப்புறம் பத்தியங்கள்னா ஸ்லோகங்கள். ஸ்லோகங்களை எடுத்து பார்த்தோம்னா எப்படிப்பட்ட சாதுரியம் அப்படிங்கிறது தெரியும்.
ஸ்தோத்திர பாடங்களில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் மாத்திரம் இல்லாமல் வேதாந்தங்களில ஸ்லோகமாக கொடுத்துருக்காரு. இப்போ தத்துவமுக்தா கலபம், அதிகரண சாராவளி, இதெல்லாம் வேதாந்தத்தில் ஸ்லோகம். அப்போ பார்த்தா வேதாந்தத்தில் ஸ்லோக வேதாந்தத்தை எல்லாம் ஸ்லோகமாக கொடு. அப்போ ஸ்லோகத்தில் வேதாந்தம் இருக்கு, வேதாந்தத்தில் ஸ்லோகம் இருக்கு. வேதாந்த சாஸ்திரம் சொல்லச்சா அதை ஸ்லோகமாக கொடுக்குற ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சஸ்தி ஸ்ரீரங்க பர்த்து கமிபிதாங்கன்னு ஆச்சரியமாக இருக்கும், சொல்றதுக்கும் நல்லா இருக்கும். அப்போ என்ன, ஸ்தோத்திரங்களில் பார்த்தா அதில் வேதாந்தம் இருக்கு, வேதாந்தங்களில் பார்த்தா அதில் ஸ்தோத்திரம் இருக்கு. இது எல்லாத்தையும் ரெண்டு விதமாகவும் கலந்துருக்கு. தர்க்கவாதத்தில் பார்த்தா அதுக்குள்ளே ஸ்தோத்திரம் இருக்கு. சததூஷணி கூட மொத்தம் 64 வாதம், ஒவ்வொரு வாதத்திலையும் முதல் ஒரு ஸ்லோகங்கிற ஸ்லோகங்கள்லாம் வரும். அதில் அந்த ஸ்லோகத்திலேயே அந்த வாதத்தினுடைய சாரம் அப்படிங்கிறது வரும். அதில் பகவானுடைய கல்யாண குணம் அப்படிங்கிறது வரும், எல்லாமே வரும். அந்த ஸ்லோகங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் பத்திய கும்பேன்னு பொதுவாக போட்டேன். ஸ்தோத்திரம் மாத்திரம் இல்லை, நீங்கள் எங்கே பார்த்தாலும் தேசிய ஸ்லோகம் தத்துவ டீகா வியாக்கியானத்துக்குள்ளேயே சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்லோகங்களா 1000 ஸ்லோகம் இருக்கு, ஒன்று ரெண்டு கிடையாது, ஆயிரக்கணக்கில் ஸ்லோகம் இருக்கு. அந்த மாதிரி நியாய சித்தாந்தனம், நியாய பரிசுத்தி, திடீர்னு என்ன பண்ண சொல்லிட்டே இருப்பார், திடீர்னு ஸ்லோகத்தில் சொல்ல ஆரம்பிச்சிருவார். அப்புறம் பார்த்தா திடீர்னு 10 ஸ்லோகம் வரும், அப்போ மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிச்சிருவார். சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டால் உபன்யாசம் பண்ணுறோம், உபன்யாசம் பண்ணுறப்ப திடீர்னு பாடம் ஆரம்பிச்சிருவான். அப்புறம் பாட்டு நல்லா இருந்தால் சரி, இல்லாட்டா எப்போ முடிக்க போகிறான்னு ஆகிடும், அவன் மறுபடியும் உபன்யாசத்தை ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு. ஒரு தடவை ஒரு உபன்யாசத்தை ஒருத்தர் அப்படி சொல்லிட்டே இருந்தார், திடீர்னு பாட்டு அவர் கற்று கத்தினா ஹரே ராம ஹரே ராமன் கத்தினா பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டேன். நான் அவட்ட போய் மெதுவாக போய் கேட்டான், எதுக்கு அதான் சொல்லிட்டே இருந்தோம், திடீர்னு ஏன் கத்துறோம் அப்படின்னா முன்னாடி 10 பேர் தூங்கிட்டு இருக்கா, அவளை ஏற்பட்டு எழுந்து கட்டினா நான் கத்தினேன் அப்படின்னா. அது மாதிரி உபன்யாசத்தில் உட்காந்து தூங்கிட்டு இருந்தாலும் அவருக்கு சரிப்படாது. இது ஒரு சாத்துரியம் தானே, பேசவும் தெரியணும் பாடவும் தெரியணும், அப்படி இருந்தால் அது ஒரு சாத்துரியம். அந்த மாதிரி சுவாமி தேசிகனுக்கு ஸ்லோகம் பண்ணாமல் இருக்க முடியாது. அவர் தத்துவத்தீக வியாக்கியானம் பார்த்தா திடீர்னு ஸ்லோகம் வந்துடும். நியாய சித்தாந்தம், நியாய பரிசுத்தி, சததூஷணி எல்லாத்துலையும் சததூஷணி கூட அப்படிதான் சொல்லிட்டே இருக்கும். திடீர்னு ஸ்லோகத்துக்கு போயிடுவார், ஸ்லோகத்தை அப்படியே கொஞ்சம் ஸ்லோகம் சொல்லிட்டு அவர் மறுபடியும் பழையபடி அவர் புரோசுக்கு வந்துடுவார், உதய நடிக்கு வந்துடுவார். பத்திய கும்பம்னு போட்டார். அதான் பொதுவாக இந்த இதுன்னு இல்லாமல் எத்தனை ஸ்லோகம் பண்ணிருக்கார் கணக்கே கிடையாது. அப்புறம் வந்து இது ஒன்று இருக்கு, இதுல எல்லாத்துக்குமே முக்கியமாக ஒன்று இருக்கு, சுபாஷித நிதிங்கிறது மொத்தம் கிட்டத்தட்ட 125 ஸ்லோகமாக ஒன்று அது. ஆனால் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் 10 அர்த்தங்கள்லாம் சொல்றான் அழகாக, ஆச்சரியமான ஸ்லோகங்கள் எல்லாமே. நீதி ஸ்லோகம் அது, திருக்குறள் எல்லாம் சொல்றா இல்லையோ அந்த மாதிரியான நீதி ஸ்லோகம் அது. 10 ஸ்லோகமா ஒண்ணு ஒன்னா வரும். அந்யாலப்யா சாதுரி, வேற எங்கேயும் பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய கவிதா சாதுரியம்ங்கிறத இங்க பார்க்கலாம். அந்த கவிதையில வேதாந்தத்தையும் கொடுக்க முடியும், கவிதையில ஸ்தோத்திரங்களையும் கொடுக்க முடியும், கவிதையில நீதிகளையும் கொடுக்க முடியும், கவிதையில சிருங்காரத்தையும் கொடுக்க முடியும். சிருங்கார கவிதைகளும் நிறைய இருக்கு. அது குறிப்பா சில இடத்துல நாயிகா பாவத்தில் வரும், அப்புறம் வந்து சங்கல்ப சூரியோதயத்தில் சில இடத்துல இருந்துட்டு இருக்கு. சங்கல்ப சூரியத்தில் ஒரு கேள்வி கேட்குறான், அல்பம் அஸ்திரம் ஆனந்தம் இச்சதோ எதிர் ஆகிதா, அனந்த ஸ்திரகாமச விரக்தி கஷ்ய கீதிசின்னு, அதாவது எதிர்கட்சிக்காரன் ஒரு ஸ்லோகம் சொல்கிறான், அந்த ஸ்லோகம் வேடிக்கையான ஸ்லோகம், அதுக்காக சொல்கிறேன். அவன் வந்து சொல்கிறான், அவன் நாஸ்திகன், அப்போ நாங்கள் வந்து விஷய போகத்தில் ஈடுபட்டுருக்கோம், நீங்க என்ன சொல்லுங்க இந்த விஷயபோகங்களாம் அல்பம் அஸ்திரம் அப்படிங்கிறவங்க, இதெல்லாம் ரொம்ப அல்பமானது ரொம்ப அஸ்திரமானது, இதெல்லாம் வைராக்கியம் வேணும் அப்படின்னு எங்களுக்கு உபகாரம் பண்றவங்க, வைராக்கியம் வேணும். சரி நீங்க என்ன சொல்றவங்கன்னு பார்த்தான்னா, பிரம்மா ஆனந்தம் அப்படிங்கிறது அது அல்பம் இல்லை ரொம்ப அதிகமானது, அது அஸ்திரம் இல்லை ரொம்ப ஸ்திரமான ஆனந்தம் அப்படிங்கிறவங்க. அப்ப அவன் கேட்கறான், வைராக்கியம் உங்களுக்கு தான் தேவை, நாங்கள் அல்பத்துக்கு ஆசைப்படுறோம், நீங்க அனல்பத்துக்கு நிறைய இருக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்க, நாங்கள் அதாவது அஸ்திரத்துக்கு ஆசைப்படுறோம், நீங்கள்லாம் ஸ்திரமான ஒரு ஆனந்தத்துக்கு ஆசைப்படுறோங்க. ரொம்ப அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கிற விஷயத்துக்கு ஆசைப்படுற எங்களுக்கு நீங்கள் போய் உங்களுக்கு வைராக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு, அனந்தமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கிற உங்களுக்கு ஆசைப்பட்டு உங்களுக்கு வைராக்கியம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க, இது என்ன வைராக்கியம் இது அப்படின்னு பரிகாசமாட்டாங்க, அப்படி வேடிக்கையாக வரும். அதனால இதெல்லாம் தான் சாத்துரியம் பெயர், ஒரு கவி கவின்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சர்வஜ்ஞத்வம் தத்துவமுக்தா கலா அப்பி, தத்துவமுக்தா கலாபத்தில் சகல விஷயங்களும் இருக்கிறபடினாலே எல்லா பிற மதங்கள்லாம் கூட எல்லாத்தையும் சொல்ற, அதை பற்றி ஒரு விஷயம் அடியேன்னு முன்னாடி ரெண்டு மூணு வாட்டி சொல்லியிருக்கேன். அதாவது என்ன கேட்டான்னா, சிங்கேரியில சிங்கேரி சங்கராச்சாரியார் இருக்கிற ஆஸ்தானத்தில் இருக்கிறவர், அவர் ஒரு சமயம் சதஸ்ல என்ன பண்ணாராம், அதை சொல்லி கேள்விதான், பிரம்மதத்த மதம் அப்படின்னாராம்.
உடனே எல்லாரும் திகைச்சு போயிட்டா, பிரம்மதத்த மதம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டார் அவர். அது என்ன மதங்கிறதையும் சொல்லிட்டார். எல்லாரும் திகைச்சு போயிட்டா, இது என்ன மதம் புதுசா இருக்கே, இது எங்க இருக்கு அப்படின்னா, இதான் புதுசா இருக்கு இல்லையா, யாரையும் கேள்விப்படல இல்லையா, நானும் கேள்விப்படல, சுவாமி தேசிகன் தத்துவத்தாளத்துல சொல்றாரு நாராம், பிரம்மதத்த மதம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை அதுதான், சுவாமி தேசிகன் மாதிரி ஒரு ஆச்சாரியன் கிடைக்காது லோகத்துல அப்படின்னு அவர் சொல்றார். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இந்த தத்துவ முத்தாக்கலாமத்தில் இருக்கு. சுவாமி தேசிகன் சர்வஜர் அப்படிங்கிறது இதுல நல்லா தெரியும். கலையதாம் கவிதார்க்கிக கேசரி பிரகட்டிதாம் சததூஷணிகாம் எதி ஹிருதி மசகவத் சுஜயாஹ கலுமாயினஹ பிரணிபதந்தி பரம் பதயோ முகுஹு. மறுபடியும் சததூஷணிக்கு வந்துட்டார். சததூஷணி முடிக்கல, இன்னும் போனதிலே தூஷன் யாதவ் அப்படின்னு இருக்கு, அது முடிக்க முடியாது. அந்த சததூஷணி சொன்னா ஒரு ஒரு சதம் சொல்லணும் போல இருக்கு. சததூஷணி கவிதார்க்கிக கேசரியான சுவாமி தேசிகன் அருளி செய்த சததூஷணியை நன்றாக மனசுலே ஆகலனம் பண்ணி அதை தரித்து யார் வச்சிருக்காளோ அவள் பிற மதவாதிகளை எப்படி ஜெயிப்பான் கேட்டா, கொசுவை நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவான் இல்ல, அதாவது சிரமம் இல்லாமல் அவர்கள் ஜெயித்து விடுவார்கள் அப்படின்னு அர்த்தம். பிரணிபதந்தி பரம் பதயோஹோ முகுஹு, இவா இதை சொன்னாலே போறும், அவாய்வா திருவடியில கீழ் வந்து சேவிச்சுட்டு ஆள் விட்டுருவோம் சொல்லிட்டு போயிடுவா, அந்த அளவு இதுல விஷயம் இருக்கு என்பதாக அர்த்தம். இத தேசிகனே சொல்றார், கர்ணே சயேச கவிதார்க்கிக சிம்மநாதா, இது சிம்மநாதம், இது சிம்மநாதத்தை கேட்டாலே ஓடி போயிடுவா மொத்த பேரும். சிம்மம் கர்ஜனை பண்ணித்தனா மூறு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுதுன்னா அந்த காட்டுல இருக்கிற மிருகங்களும் ஓடி போயிடும். ஏன்னா அந்த நாதத்தை வச்சிருந்து எந்த பக்கத்துல இருந்து வருது அதெல்லாம் தெரியும் இல்லையோ, எவ்வளவு தூரத்துல இருக்கு எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு தெரியும் இல்லையோ. அந்த சிம்ம கர்ஜனையை கேட்டாலே மான் போல மிருகங்கள்லாம் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிடும், இந்த சிம்மம் இந்த பக்கத்துல இருந்து வரப்போகுதுன்னு. அந்த மாதிரிதான் இந்த சததூஷணிங்கிறது கவிதார்க்கிக சிம்மநாதாக, இந்த சததூஷணி தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காருனாலே அந்த பக்கம் யாரும் வரக்கூடாது, அப்படி இருக்கக்கூடியது. அதை இவர் பிரதிவாதி பயங்கரமானபடினால இவர் அதை அனுபவிச்சு சொல்ற. கலையதாம் கவிதார்க்கிக கேசரி பிரகட்டிதாம், கவிதார்க்கிக கேசரினா சிம்மன் அர்த்தம், அவர் சொன்ன சததூஷணிகாம் கிருதி, இந்த மனசுலயே ஹிருதயத்துல தரிச்சு தரிச்சு இருக்கிறவா அவளுக்கு மசகவத்து சுஜயாக கலு மாயினாக, இந்த மாயாவாதம் பண்றவாள்லாம் மசகம் போல கொசு போல ஆயிடுவாள் அப்படின்னு அர்த்தம். அதாவது வாதத்துல இன்னொருத்தரை ஜெயிக்கணும்னா யானையை சிம்மன் ஜெயிக்கிற மாதிரி அப்படிதான் சொல்ற வழக்கம் பொதுவா. ஆனா சததூஷணி பண்ணி ஒருத்தர் வாதத்துல ஜெயிக்கிறான்னா அது யானையை ஜெயிக்கிற மாதிரி இல்ல, கொசு அடிக்கிற மாதிரி அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு சுலபமாக ஜெயித்து விட முடியும். பிரணிபதந்தி பரம் பதை மாயினா, பிரணிபதந்தி பரம் பதையோகோ முகுஹு, இவா காலில் வந்து விழுவார்கள் அவர்கள் எல்லாமே அப்படின்னு. அதையும் சுவாமி தேசியன் என்ன சொல்றாருன்னு கேட்டானா, இந்த சிம்ம கர்ஜனை பண்ணித்துனா உடனே இவெல்லாம் ஓடி போய் அங்க ஒரு மலையில் மலையினுடைய காலில் போய் விழுவான்னு வரும். அதாவது காலில் போய் விழுவான்னு வரும், ஏதோ ஒரு இடத்துல காலில் போய் விழுவார்கள் அவர்கள். அந்த மாதிரியாக இது எத்திராத சக்தியில் தான் இந்த ஸ்லோகம் இருக்கு. அந்த மாதிரியாக இந்த வாதம், இந்த சிம்மநாதம் இதை கேட்டான்னா லோக திராமாதியுடைய வாதத்தை பத்தி சொல்ற, அதுல இல்ல எத்திராத சத்தியத்தை பத்தியே சொல்றார் கடைசியில. இந்த எதிராஜ சப்ததி நாதத்தை கேட்டாலே அவர்கள்லாம் எதிராஜருடைய காலில் போய் விழுவா அப்படின்னு வரும். அதுல அந்த மாதிரியாக காலில் வந்து விழுவார்கள். அகஹ சங்கர யாதவ பாஸ்கர கிரதித துர்மத துர்மதவாதினாம் கலகல கவிதார்க்கிக கேசரி பிரதித தூஷணிகா சிரவணாவதி, இதுவும் சததூஷணிகா பத்தி. அஹஹ ஆஹ அப்படிங்கிறார். என்ன ஆச்சரியம்னா சங்கரர் யாதவர் பாஸ்கரர் முதலானவர்கள்லாம் அவர்களுடைய மதங்களை எல்லாம் பிரச்சாரம் பண்ணார்கள், பிரச்சாரம் பண்ணிட்டு மதத்தோடு நின்றார்கள். இப்படிப்பட்ட மதம் எது இருக்க முடியும் அப்படின்னு அவர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணார்கள். ஆனால் கவிதார்க்கிக கேசரி அருளி செய்த சததூஷணி வர்ற வரைக்கும் தான் அவளுடைய சப்தம் இருந்தது. சததூஷணி வந்த அப்புறம் அந்த கலகல சப்தங்கள் எல்லாம் மொத்தமே ஓய்ந்து விட்டது. நமக்கும் கூட மற்ற மதங்களுடைய சப்தங்கள் எல்லாம் ஓயணும்னா இந்த சததூஷணி கிரந்தம் இருந்தால் ஓய்ந்துவிடும். சங்க அகஹ சங்க அகஹ அப்படிங்கிறது
ஒரு விதமான ஆச்சரியத்தை, ஆஹா அப்படின்னு ஆச்சரியத்தை சொல்ற குறிப்பு. சங்கர யாதவ பாஸ்கர பிரதித துர்மத துர்மதவாதினாம், அவளுடைய மதங்கள் துர்மதம், அந்த மதத்தினாலே அவளுக்கு வந்திருக்கிறது துர்மதம், மதம் பிடிச்சிருக்க. அந்த காலத்துல பாஷ்யகார காலத்துல இந்த மூணு மதம் பிரசித்தமா இருந்திருக்கு, சங்கரது யாதவரது பாஸ்கரர், மூணு பேருமே என்ன, மூணு பேருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு கேட்டா பரபிரம்மமும் ஜீவனும் ஒண்ணுதான் அப்படின்னு. பரபிரம்மன் தான் ஜீவாத்மா, தனியா ஜீவாத்மான்னு தனியா ஒண்ணு கிடையாது. அது எப்படி ஒண்ணுங்கிறதுல மூணு பேர் மூணு விதமா சொல்லியிருக்கா. இது வந்து நம்ம சித்தாந்தத்துக்கு நேர், இது என்ன ஆனாலுமே ஜீவாத்மா வந்து பரமாத்மாவுக்கு தாசம், அவன் அத்தியந்தம் பின்னம், வேற ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற, ஜீவாத்மா அநேகம் பரமாத்மா ஏகம், அந்த மாதிரிலாம் வித்தியாசங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. இவர்கள்லாம் அதை சொல்லி ஆச்சரியமான ஒரு பிலாசபி நாங்கள் சொல்லிருக்கோம் அப்படின்னு தான் மதம் பிடிச்சிருந்தா. ஆனா சததூஷணி வந்த புறம் அதெல்லாம் ஓஞ்சிருத்துங்க. கலகலகா அவளுடைய கலகலமானது, கவிதார்க்கிக கேசரி பிரதித தூஷணிகா சிரவணாவதி, சததூஷணியை கேட்கிற வரைக்கும் தான் அவளுடைய கலகலா சப்தம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த அது கேட்டப்புறம் இதுவும் கிடையாது அப்படின்னு. சர்வார்த்த சித்தி சததூஷணீச்சா வேகேட சஸ்திரே கதகாகிரகாணாம் ஆத்தியேன தத்ர கிரியதே சுரக்ஷா பிரத்யர்த்திபங்க கலகேன்யத சாத். ரெண்டு விஷயம், ரெண்டு ஸ்தோத்திரம், ஒண்ணு சர்வார்த்த சித்தி, இன்னொன்னு சததூஷணி. தத்துவமுக்தா கலாபத்தினுடைய வியாக்கியானம் தான் சர்வார்த்த சித்தி அப்படிங்கிறது. தத்துவமுக்தா கலாபங்கிறது பரமதத்தை கண்டிக்கிறதுக்காக வந்தது இல்லை, அது நம்மளுடைய மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வந்த புஸ்தகம் தத்துவமுக்தா கலாபங்கிறது. இது ஒவ்வொரு புஸ்தகத்துக்குமே ஒவ்வொரு லட்சியம் ஒண்ணு இருக்கும். நம்ம மதத்தை நன்னா சொல்லி அதுல யாராவது ஏதாவது தோஷம் சொன்னா அதுக்கெல்லாம் பரிகாரம் அப்படி வரக்கூடியது தத்துவ முத்தா கலாபங்கள். தத்துவங்களே முத்தாக ஆக்கி அதை கலாபமாக ஆக்கியிருக்கார். சததூஷணிங்கிறது பிற மதத்துல சொல்ற தோஷம். நியாய சித்தாந்தனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது எப்படின்னு கேட்டா நம்ம மதத்துக்குள்ளேயே இன்னொருத்த சொல்ற தோஷம் இல்லை, நம்ம மதத்துக்குள்ளேயே உள்ளுக்குள்ள நிறைய பேர் பலதுதான் சொல்லிட்டு இருக்கா, அதையெல்லாம் கொண்டு வந்து குரோடீகாரம் பண்ணி அதை ஒருமைப்படுத்தி நம்ம மதம் என்ன அப்படிங்கிறத. ஏன்னா சில பேருக்கு சந்தேகம் வரும், பாஷ்யக்காரரே இங்க அப்படி சொல்லிருக்காரு அங்க அப்படி சொல்லிருக்காரு அப்படின்னு, அவரை பட்டர் இப்படி சொல்லிருக்காரு நடாதுரம்மாள் இப்படி சொல்லிருக்காருன்னு ஒண்ணு வேணா சந்தேகம் வரும். அதுக்கெல்லாம் பரிகாரம் அந்த நியாய சித்தாந்தத்துல இருக்கு. அப்படி எல்லா கிரதம் எப்படி எல்லாம் பார்த்து பண்ணிருக்காருங்கிறத பாருங்க, இதெல்லாம் இப்படி நம்ம மதத்தை இப்படி எல்லாம் அழகா கொண்டு வந்து ஸ்தாபிச்சிருக்காரு. அதுல நியாய பரிசுத்தி அப்படிங்கிறது ஞான விஷயத்துல, நியாய சித்தாந்தனங்கிறது தத்துவ விஷயத்துல அப்படின்னு வரும். இப்போ இந்த சததூஷணிங்கிறது தான் பிரதிவாதிகளை ஜெயிக்கிறதுக்காக இருக்கு, தத்துவமுக்தா கலாபம் நம்ம மதத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கு. இதை இன்னும் நன்னா புரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக தத்துவமுக்தா கலாபத்துக்கு வியாக்கியானம் சுவாமி தேசிகனே பண்றார். அதுக்கு சர்வார்த்த சித்தின்னு பெயரே அவரே வச்சிருக்கார், சர்வம் அர்த்தங்கிறார். எல்லா அர்த்தத்தையும் நான் சாதிக்கிறேன், நம்ம சித்தாந்தத்துல என்னென்ன அர்த்தங்கள் சொல்றாலோ எல்லா அர்த்தத்தையும் இதுதான் சரி அப்படிங்கிறதாக நான் இங்க சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றார். சாதைய சர்வம் அர்த்தம் சொல்லி சர்வார்த்த சித்தி அப்படின்னு பெயர் வச்சதும் அவர்தான் சுவாமி தேசிகன் தான். இதை படிச்சாலே சர்வார்த்தமும் சித்திச்சிடும் நமக்கு. அதாவது தத்துவம் முக்தா கலப்பன் முத்துமாலை, முத்துமாலை போட்டா அதுக்கு சில அர்த்தங்கள்லாம் சித்திக்கும். முத்துமாலை எப்படின்னு கேட்டாங்கன்னா சில முத்துமெல்லாம் விசேஷமா பணக்காரனாக்கிடும் அப்படிலாம் உண்டு. முத்துமாலை போட்டா அழகா இருக்குங்கிறது மாத்திரம் இல்லாமல் முத்து ரத்தனங்கள்லாம் எப்படின்னு கேட்டா, முத்து ரத்தனம் வைரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் அந்த மாலையினால இவனுக்கு சில நன்மைகள்லாம் கூடும் அந்த ரத்தனங்கள்னால, அப்படிலாம் உண்டு. சில ரத்தனத்துல தோஷங்கள்லாம் கூட உண்டு, இதை போட்டுக்க கூடாது அப்படின்லாம் கூட உண்டு. சில போட்டினா இப்ப நான் சொல்ற அழியோ, நான் ரத்தனக்கல் போட்டுக்கோங்க குடும்பத்துல இருக்க பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்லாம் சொல்ற அழியோ, இப்படி எல்லாம் நிறைய உண்டு. இது உண்மையில இந்த கல் வைரக்கல் முதலானதுக்கு சில இதெல்லாம் உண்டு, அது மாதிரி முத்துக்கும் அந்த மாதிரி உண்டு. அந்த தோஷம் இல்லாத முத்து இதுன்னு தேசிய சொல்ற வேடிக்கை சொல்ற, இந்த முத்துல எந்த தோஷமும் கிடையாது அப்படின்லாம் சொல்றாரு ஆதியில வேடிக்கையா. அப்ப அந்த முத்துனாலே நமக்கு நிறைய நன்மைகள்லாம் வரணும், அதுதான் சர்வார்த்த சித்தி. தத்துவமுக்தா கலாபத்தினாலே நமக்கு நிறைய நன்மைகள்லாம் வரும், அதுக்கு வியாக்கியானம் விஸ்தாரமாவே சாதிச்சிருக்காரு அந்த வியாக்கியானத்தை. அப்புறம் பின்னாடி போக போக கொஞ்சம் தான் சுருக்கியிருக்கார், ஆனா முதல்ல விஸ்தாரமா நல்லா இருக்கும். இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த சர்வார்த்த சித்தி சததூஷணி இது ரெண்டையும் வச்சுட்டு நம்ம வாதம் பண்ணணும். ஏன்னா அவா நம்ம கிட்ட தோஷம் சொன்னா நம்ம வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கணும் இல்லையோ, அதுக்காக சர்வார்த்த சித்தி. பின்ன அவளுக்காக இது பண்றதுக்காக சததூஷணி. எப்படி ஆனா ஒரு யுத்தத்துல யுத்தம் பண்ற அந்த போராளியானவன் அவன் கையில ரெண்டு ஆயுதம் வச்சிருப்பான், இன்னும் இன்னொருத்தர அடிக்கிறதுக்காக கத்தியோ அஸ்தம் முதலானது, இன்னொன்னு கேடயம் ஒண்ணு கையில வச்சிருப்பான், அவ அடிச்சானா அதை இது பண்றது. சர்வார்த்த சித்திங்கிறது கேடயம், சததூஷணிங்கிறது அவ தாக்குற ஆயுதம். சர்வார்த்த சித்தி சததூஷணி சே கேட்ட சஸ்திரே, ஒண்ணு கேட்டம்
சஸ்திரம் சர்வாதி கேட்டம் அது சஸ்திரம் கதகா அக்ரகானாம் வாதம் பண்றவாளுக்கு இது ரெண்டையும் வச்சுட்டு தான் வாதம் பண்றான் அப்படின்னு ஆத்தியன தத்திர கிரியத்தை சுரக்ஷா இதுல முதல்ல சொல்ல சர்வார்த்த சித்தினாலே சுரக்ஷா தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள முடியும் பிரத்யர்த்தி பங்கா கலகேன்ய தசியாது நூனால கலகம் வரைச்ச பிரத்யர்த்தி பங்கா எதிரால் யார் இருக்காலோ அவளை பங்கம் பண்றதுக்கு சததூஷணி அப்போ இப்படிப்பட்ட ஒரு ரக்ஷா நம்ம மதத்தையும் காப்பாத்திண்டு அவா மதத்தையும் இது பண்றதுக்காக இப்படி ரெண்டு கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார் அப்படின்னு அதையும் அழகா சொல்றேன் அத ஏவ அப்படின்னு ஆரம்பித்து இன்னும் சில கிரந்தங்கள் இன்னும் சததூஷணி இன்னும் நிறைய இருக்கு அதுல அதுவும் இதான் கிரந்தங்கள்ல பொதுவா முடிஞ்சு ஒண்ணு சததூஷணியோட நித்திக்கிறேன் விஸ்தாரமா சொல்லல இப்படியாக இனிமே இந்த கிரந்தங்கள்னாலே வரக்கூடிய சுவாமி தேசியனுடைய வைபவங்கள் என்னென்ன அதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன என்ன அப்படிங்கிறதெல்லாம் பத்தி இனிமே பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்த்ததையும் தேசிய ஸ்ரீசுக்திகளை பத்தினுடைய பிரபாவங்கள் அப்படிங்க குரவாதிகம் சாம்புதாச்சாரி சிஷேதனா பக்திஹீனா யதீந்திரா பிரியா சிஹு யதீந்திரா பிரியா விஷ்ணுகாருண்ய தூரா குதோ முக்தி வார்த்தா ஹிதாதிருக்விதானாம் ஜீவனம் ஜெகதாம் ஜீயாத் கிமப்யவகதஸ்பிருகம் சுதந்திரம் சர்வதந்திரேஷு வெங்கடேசா பயம் மகா கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண் குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.